ินักชีลุงเลยสันติพดีมากรชาดีครับนี่มินินักชีลแวนดีมาวัตเตอพาร์ลามันต์อุปนัยมาสตานาบริขลายุมอันนี้พอลทั้งหมดที่เสียกูตัยปูรัวกับปัตตาบินบุอันดับมาวัตเตอที่เลยนักการวัดกับมหานติลีโออะไรเดวัดกับเล็กมหานติลอดีหูดีทั้งหมดวักกันเลยเปิดตัวปีรูปวักกันเลยเปิดกันตัวรถลัจจิตีปนิรายรำวักกันเลยเปิดตัวขจินดรนาบริขลายุมนั่งกันในสันติกันตัวที่กษัตริย์ก็องค์ว่าขารียาติลปินดาวราขจินดรนอาวากุลวันต์สั่งลีใครเซนเลยองค์ลูกชั่วละมุนีมาขึ้นตัดตัดมุ่งดีพาดีกันละสันนัลบุตรดัลเลปุริขลทั้มรบุตรดัลเลยักกัมเทโลทั้มรบุตรดัลเลคาลาคัมพลัตเพนด์อีโรสอีเอ็นทีเอลเลฟเทโลเทลีเทลาอันเดล่ามีนั่นนะขึ้นตัดตัดเอเบลยักกังกันรู้นั่นนะมุ่งบดีเอกมุ่งบดีเอกมีนั่นนะมุ่งบดีเอกนั้นบ้านนั้นทั้มรบุตรดัลราอันบัมசம்படை தமிழர் பேர் அப்படின்லாம் இருந்தேன் எங்கேயாவது இந்த முப்பது ஏக்கத்தில் ஏதாவது ஒன்று ஒரு சிங்கள பேரோட இருந்ததா உங்களுக்கு தெரிஞ்ச மாட்டேன் இல்லை சிங்கள பேரோட இருக்கே ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இந்த முப்பது இயக்கத்தின் தலைவர்களும் யாழ்ப்பாணத்தில் தான் பிறந்தவர்களாக இருந்தார்கள் அது தமிழில் இராணுவம் என்ற தம்பாபிள்ளைய மகேஸ்வராக இருக்கலாம் அல்லது டெலாவாக இருக்கலாம் அல்லது உப்ரே தேவனாக இருக்கலாம் அல்லது ஜெகனாக இருக்கலாம் இயக்கம் துவங்கினால் அல்லது விடுதலை புலிகள் என்று இன்று வரை இறுதி வரை இருந்த விடுதலை புலிகளின் தலைவர் தேசத்தலைவர் பிரபாகரனாக இருக்கலாம் அல்லது உமாமேஸ்வரனாக இருக்கலாம் அல்லது சிறீசபாட்டவாக இருக்கலாம் பத்மநாபாவாக இருக்கலாம் ஆனால் இன்னும் நானும் பாராளுமன்றத்திலே சிலரின் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரைகளை கேட்கணும் ஆவா என்று சொன்னால் இவர்கிட்ட கேட்டுக்கிட்டா சொல்லுவார் என்ன ஆவா என்று சொன்னால் சிங்களத்தில் வந்துட்டான்னு அர்த்தம் யாழ்ப்பாணத்தில் ஒரு குரூப் ஒன்று ஆவா அண்டா வந்துட்டான் சிங்கள பேரில் துவங்கியிருப்பதன் ஊடாக இதன் பின்னணி என்னவென்று தெரிகிறது எனவே இதை பார்த்தா உங்களோட அரசியல் நடவடிக்கை கூட இந்த குழுவுடன் பிணைக்கப்பட்டு உங்களுடைய நடவடிக்கை எனவே இது யாழ்ப்பாணத்தை ஒரு பயத்துடனும் பிதியுடனும் வைப்பதற்காகவும் யாழ்ப்பாண சமூகம் ஒரு கட்டவிழ்த்தப்பட்ட ஒரு ஒரு அண்டவேல் குரூப் என்றதை வெளிப்படுத்துவதற்கும் சர்வதேசத்துக்கு இவர்களுக்கு வாழ்வெட்டு துப்பாக்கி துவக்கப்படிய ஒரு அடவடி குரூப் என்று விளங்கப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இதாகத்தான் இருக்கிறது ஆனால் இதை நானும் பார்க்குறேன் பாராளுமன்றத்தில் அதான் உரையாடுவான் ஒரு தமிழன் தான் உருவாக்கப்பட்டன் ஆக இந்த போலீஸுக்கு பொறுப்பான ஒரு அமைச்சரோடு இருக்கிறார் அவர் செஞ்சு தான் சொல்லி கொண்டிருக்கிறார் இது தமிழர் யாரோ கோயிலுக்கு பக்கத்தில் இருந்தார் இப்போ உதாரணத்தை பார்த்தா சாகர கட்டநாயகத்தை உதாரணத்தை பார்த்தீங்கன்னா இப்போ விடுதலை புலிகளை அளிப்பதில்லை கருணா பிள்ளையான் இனியவாறு இது முக்கிய பங்கு வகித்தனர் அதுக்காண்டி 1,00,000 இராணுவத்தை விட்டு போட்டு இந்த மூன்று பேரை முன்னுக்கு அனுப்பியிருந்தோம்னா புலிகள் அழிஞ்சிருக்கலுமா இல்லாட்டி இந்திய இராணுவம் பாராட்டி இந்திய இராணுவத்தின் தொழில்நுட்பமும் இந்திய அரசாங்கத்தின் உதவி பாராட்டி அழிஞ்சிருக்குமா அப்போ அதுக்காண்டி சொல்லலாமா நாங்கள் கருணாவும் பிள்ளையானும் இனிய பாரதியையும் விட்டு அவ எவ்வளோ மட்டும் போயிருக்கும் யுத்தம் அவ மூன்று பேரும் அது மாதிரி இந்த ஆவா குழுவிலும் தமிழர்களும் இருந்திருக்கலாம் ஆனால் இதை இயக்குவது யார் என்ன பண்ணுறேன் இலங்கை ஜனாதிபதி அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை இந்தியா டுடே இன்டர்வியூ பண்ணுகிறது எப்படி யுத்தத்தை முடித்திருக்கிறது அதோட அவர் சொல்கிறார் அந்த யுத்தம் முடிஞ்சோடனே உங்களோட நாட்டு தலைவியை கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவான் எப்படி நான் முடிச்சேனாண்டு அது என்ன போர்க்கிட்ட மட்டும் வார நேரம் ஒரு நாளுமே இந்தியா சப்போர்ட் பண்ணல என்ன போர்க்கிட்ட மட்டும் வந்து சப்போர்ட் பண்ணப்பட்டா இந்திய சோனியா காந்தி முழுக்க போயிருக்கோம் எனவே இந்த ஆவாண்ட விஷயத்தை எல்லாரும் சொல்ற கூட இல்ல தான் பார்க்க ஆவாண்டா என்ன அப்படி இல்ல இல்ல அவரே சரி அவரு தெரியும் ஆவாண்டா என்ன கருத்து வந்துட்டான் ஆனா ஏன் இப்படியான அரசியல்வாதிகள் புத்திஜீவிகள் எல்லாம் பிறந்த 32 இயக்கங்கள தலைவர்களும் யாழ்ப்பாணம் அப்படிப்பட்ட ஒரு குழு வந்து இதுவரைக்கும் தங்களுடைய தாங்கள் இப்படி ஒரு அமைப்பா இயங்குறவன் சொல்லி உத்தியோகம் வந்து இப்படி ஒரு பேர்ல ஒரு குழுவை கைது செய்திருக்கிறவன் சொல்லி போலீஸ் தான் சொல்லி இருக்கு இது ஒரு திட்டமிட்ட பிரச்சாரம் தான் அப்ப இந்த பிரச்சாரத்துக்கு முதல் நீங்கள் இந்த பிரச்சாரத்தை நீங்க முறியடிக்க வேண்டுமே இதுவரை எங்களிடம் இருந்த எந்த குழுவுக்கும் எங்களை பொறுத்தவரையில் உலக தமிழுக்கு பிற்பாடுதான் இந்த எங்கள் இப்ப நாங்கள் வந்து எங்களோட வேலை செய்து கைது செய்யப்பட்ட எலெக்ஷன் பற்றி மட்டும்தான் நான் இதுல கதைக்கிறேன் சரிதானே நாங்கள் இதுல சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால் முக்கியமாக வந்து நீங்கள் சொன்னது போல யாழ்ப்பாணத்தை ஒரு பதட்டத்தில் வச்சிருக்கணும் உங்களுக்கு தெரியும் அந்த கிறிஸ் பூத பிரச்சனை கொண்டு வந்தது முதல்ல அதன் மறுபடியும் தான் இது வந்து அது இன்றைக்கு வந்து அவர்களுக்கு அந்த தேவையின் இருக்குன்னு சொல்லி சொன்னால் வந்து முக்கியமாக புதியொரு அரசியல் ஜாப்பை கொண்டுவர போயினோம் உலக ஐநாவுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் தாங்கள் ஒரு தீர்வை கொடுப்போம்னு சொல்லி கூட்டமைப்பும்
இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து தமிழ் மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கு, 16க்குள்ள ஒரு தீர்வை கொண்டு வருவோம்னு சொல்லி. அப்போ இவே என்ன நம்பிக்கையில் இருந்தவைன்னு சொல்லிச்சினால் வந்து கூட்டமைப்பு சொல்கிற கருத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் முடிவெடுப்பார்கள், செயல்படுவார்கள் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த நகர்வுகளெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டு தமிழ் மக்கள் பேரவை வந்து ஒரு தீர்வு திட்டம் ஒன்றை தயாரித்து அதை இறுதி செய்து அரசாங்கத்துக்கும் சமர்ப்பித்து வெளிநாட்டு தூதரகங்களுக்கும் கொடுத்து போட்டு அந்த தீர்வு திட்டம் தமிழ் தேசத்தின் இறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான அந்த தீர்வு திட்டம் ஒரு சமஷ்டி தீர்வு திட்டம் தான் தமிழர்களுக்கு வேணும்னு சொல்லி அதை மக்கள் மட்டத்தில் கொண்டு போய் மக்கள் மட்டத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு வர ஒரு நேரத்தில் ஒரு நெருக்கடி கொண்டு வருது என்னன்னு சொல்லி சொன்னால் சமஷ்டி தான் வேணும் என்ற ஒரு விழிப்புணர்வு மக்கள் மட்டத்தில் வந்துட்டுதான் ஒரு டிஆர்டி அரசியலமைப்பு வந்தால் மக்கள் வாக்களிக்க மாட்டான், எதிர்த்து தான் வாக்களிப்பினான். அப்போ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை, வேறு நிகழ்ச்சிகளுக்கு முழுக்க ஒரு பெரிய ஒரு நெருக்கடியாக வருது வந்து. அப்போ இந்த இடத்துல மக்கள் மட்டத்தில் போய் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வீல திட்டம் வந்து எப்படியோ நிறுத்தப்பட வேணும் என்ற இடத்துல தான் இந்த மாதிரியான நெருக்கடிகள் வந்து ஏற்படுத்தப்படுது வந்து. சரிதான், ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பிரச்சனை புதிய பிரச்சனையை உருவாக்கி வந்து இதை கொண்டு வராங்க வந்து. இதைத்தான் மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். எங்களுக்கு இப்போ ஆவா குழுவை வந்து விளங்கிக் கொள்றதுக்கு முதல்ல வந்து இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியலை தான் மக்கள் முதல்ல விளங்கிக் கொள்வார்கள். அதுக்கு முதல் நீங்கள் விளங்கப்படுத்தின ஆவா குழுன்ற ஒன்றே இல்லை. ஆவா குழுன்றது உருவாக்கப்பட்டது ஒரு மாயை. ஒன்று கிறிஸ்மானி தானே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நாங்கள் உண்மையில எங்களோட பிள்ளைய சின்ன பிள்ளையில பார்த்துருக்கோம் ஓட்டோமேன் ஸ்பைடர்மேன் அப்படின்லாம் பார்ப்பார்கள். அதே மாதிரி இந்த கிறிஸ்மானி தலைவர் வந்தார், அவர் எங்க போய் ஓடினார் தெரியும், அம்பாரிலிருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் ராமமோகம் ஓடினார், ஓ எல்லாரும் ஓடினார். அப்பொழுது இது பிரச்சனை எங்களுக்கு, அது உண்மையில் நூரேலியாவில் வந்து அப்பொழுது நான் பார்லமெண்ட் உறுப்பினர் பிரச்சனை வந்து இது ஜாதிமன்றத்தில் கொண்டு போய் அதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை நீக்கப்பட்டது. ஆனா இதோட உங்களுக்கு புத்தளத்துல வெடி வைக்கிற அளவுக்கு போவா, புத்தளத்துல கொலை செய்யப்பட்டார், அந்த கிறிஸ்மஸ் தான் கொலை செய்யப்பட்டார், கிழக்கு மாநிலத்துல கொலை செய்யப்பட்டார். அது குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் இருக்கிற இடங்கள்ல போய் பாரிய பிரச்சனை கிழக்கு மாநிலத்தில் ஏற்பட்டது. எனவே இந்த ஆவா குழுவண்டதை வந்து எங்களுக்கு பார்க்கின்ற விஷயம் எப்படின்னு சொன்னால், உண்மையில் இதுக்கு பின்னாலே ஒரு பாரிய யாழ் மக்களை பயத்தில் வைத்திருப்பதற்கும் சர்வதேச ரீதியாக முந்தைய ஆயுதம் ஏற்றி போராடணும் இப்போ வாளோட திரிதாண்டு உருவாக்குவதற்கும் அதை விட அரசியல் மக்கள் இந்த அதாவது இந்த விடுதலை காற்றை சுவாசிக்கக்கூடாது, நிம்மதி எந்த நேரம் பயத்தில் இருக்கணும், எப்போ கைது செய்வான் என்ற பயத்தில் இருக்கணும், மக்கள் நிம்மதியாக பேச ஜனநாயகம் என்பதை சுவாசிக்க அரசியல் விழிப்புணர்வு வரக்கூடாதுன்றதுக்கான உபாயங்கள் அதை நீங்களே அட்ரஸ் பண்ணாமல் உங்களோட ஆஃபீஸில் பிடிச்சோன்றால மாத்திரம் கதைக்காமல் இந்த குழு யார் இந்த இன்னைக்கு விடுதலை புலிகளை அழித்தான்னு சொல்லி மார்பதற்ற வைக்கும் இந்த ஆவா குழுவை பிடிக்கலாமே இருக்கும் பெரிய வேலையே அதான் இல்ல. அப்ப இந்த ஆவா குழு யாருக்கு தேவைப்படுகிறது, அரசுக்கு தான் அது தேவை, அதை நீங்களே அட்ரஸ் பண்ணுறீங்க இல்லை. நாங்களும் உங்கள்கிட்ட கேட்குறேன், உண்மையில நான் உங்களோட உங்களை பாராளுமன்ற உறுப்பினர் தான் கேட்கணும். ஆனால் நீங்களும் ஒரு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கீரை கிடைக்கும் ஒரு எதிர்கடது என்று சொல்லுவார்கள். எங்களை பொறுத்தவரை இதை தாண்டி வந்து நாங்கள் இந்த வேலை திட்டத்தை கொண்டு வரோம். எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு குறிக்கோள் வந்து தமிழினத்துக்கு வந்து 38 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பொன்னான சந்தர்ப்பம் வந்து இன்றைக்கு கையில் இருக்குது. இதே வெண்ண திரண்டு இருந்துக்கன்று சொன்னால் இதை தட்டியை உடைச்சி விட போகிறோமா அல்லது அள்ளி எடுக்க போகிறோமான்றது தான் கேள்வி. இவ்வளவு பெரிய தியாகங்கள் உயிர் தியாகங்கள் ஊடாக ஒரு போராட்டம் ஒன்று நடந்து வந்தது. அந்த போராட்டம் ஒரு இடத்தை சரியான ஒரு இடத்துல கொண்டு வந்து விடப்பட்டிருக்கிறது. அது அதுக்கு பின்னால் ஜனநாயக ரீதியாக மக்களுடைய ஆணையெடுத்தவர்களால் சரியாக கொண்டு போகப்படவில்லை. எங்களை போல தோல்த்து போனவர்களால் தான் அந்த விஷயம் சரியாக கொண்டு போகப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நான் சொல்ல வரது வந்து புதிய அரசியலமைப்பு ஒரு நாங்கள் தீர்வுன்னு சொல்கிறோம். அந்த தீர்வானது வந்து ஒரு அரசியலமைப்பு ஊடாகத்தான் ஒரு இனத்துக்கு வழங்கப்படலாம். அப்போ இந்த தீர்வுக்கான உங்களுக்கு தெரியுமா தோத்து போனு சொல்லுங்கள். இன்றைக்கு தமிழ் தேசிய கொண்டு போய் யாரை தலைவராக வச்சு சொல்லுது, யாரை தலைவராக வச்சு அரசியல் செய்யுது, தந்தை செல்வாவை. அந்த தந்தை செல்வா தமிழினத்துக்கு ஒரு தனி அரசு வேணும் என்று சொல்ற நேரம் 60ஆம் ஆண்டு ஸ்ரீமா பண்டார நாயக்கா அந்த இந்த கொன்றரை மட்டும் தூக்க இல்லையா, தோத்துவார் தானே. அப்ப நீங்க தோத்து போன யோசிக்க செல்வநாயகத்தை படத்தை வச்சு செய்யணும். அந்த செல்வநாயகம் ஐயாவே நீங்க சொல்ற கருத்தை அவர் சொன்னவர் இப்ப வெண்டவர் 60ஆம் ஆண்டு ஸ்ரீமா பண்டார நாயக்கா பல்கலைக்கழக ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வர அதை விட அந்த கான்ஸ்டிடியூஷனை மாற்றி கொண்டு வரணும் தானே தோத்துவர். தோல்வியில தான் வெற்றி நிச்சயிக்கப்படுது. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால்,
என்ன பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு பாராளுமன்ற பதவி எடுத்து தான் அரசியல் செய்ய வேண்டும்ன்ற தேவை இல்லை. அந்த உணர்வோடு தான் நாங்கள் வேலை செய்கிற மாதிரி இல்லை. நாங்கள் 10 தோத்துனாங்கள், 15 தோத்துனாங்கள். ஆனால் தொடர்ந்து களத்தில் நிற்கிறது நாங்கள் தான். தோத்த பிறகு 15 நாங்கள் தோத்த பிறகு தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்படுது. எங்களோட சேர்ந்தால் தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டது வந்து சில இன்றைக்கு 40,000 மக்களோ அல்லது 20,000 மக்களோ வந்து கலந்து கொண்டு எழுக தமிழ்ன்றதை அதில் வந்து அந்த மக்கள் அணிதிரன்றதில் வந்து நாங்கள் நின்றிருக்கிறோம். அடுத்த மாதம் வந்து மட்டக்களப்பில் செய்யறதா தீர்மானிச்சிருக்கிறார்கள். அதுலேயும் நாங்கள் நிற்போம். என்ன நான் என்னத்தை சொல்கிறேன் சொல்லி சொன்னால் வந்து நாங்கள் தோத்து போன ஒரு இடத்திலையும் சரியில்லை, ஏதோ ஒரு வகையில பொய் பிரச்சாரங்களால் என்னத்தாலையும் வந்து தோத்து போயிருந்தாலும் கூட ஒரு வகையில இந்த மக்களுக்காக நாங்கள் களத்தில் நிற்கிறோம்ன்றதான் நான் இதில் சொல்ல வரேன். வந்து சோர்வு அல்ல என்ன பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகள் அப்படி சொல்லுது சரியில்ல. இவே அப்படி சொல்லி வந்து எங்களை மக்கள் அந்நியப்படுத்த பாக்கணும் அல்லது மக்கள் எங்கள இருந்து அந்நியப்படுத்த பாக்கணும். நான் நினைக்கிறேன் நீங்கள் சுமந்திர பிரச்சாரத்துல கொஞ்சம் பாதிக்கப்படுது. யோசிக்கிறது கஜேந்திரமார் பொன்னம்பலமும் சுமந்திரனும் இணைந்து செயற்படணுமா, எந்த நாளும் சுமந்திரன் பார்த்தால் எப்படியாவது உங்களோட கட்சியை பற்றி கேட்பார். அவ்வளோ ஒரு உங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்கிறது சரியா சொல்லுவார்கள். அதாவது மஹிந்த ராஜபக்சவும் ரணில் விக்ரமசிங்கவும் காதல் திருமணம் என்பார்கள். மைத்திரிபாலவும் ரணில் விக்ரமசிங்கவும் ஒரு என்ன ஏற்பாடு செய்யப்பட்ட, அதாவது பேசி செய்யப்பட்ட திருமணம் என்று சொல்லுவார்கள். அதாவது காதல் திருமணம் அதாவது பேசி வெளிநாட்டு சக்திகளால் பேசி அவர்களை திருமணம் முடித்து விட்டது. ஆனால் மஹிந்த ராஜபக்சவும் ரணில் விக்ரமசிங்கம் இருக்கப்படுறது ஒரு காதல் திருமணம். அதே மாதிரி உங்களுக்கும் சுமந்திரனுக்கும் இருப்பது கூட ஒரு காதல் திருமணம் என்றால் எங்கே போனாலும் உங்களை பேர் பேசாமல் வருவதில்லை. ஆனால் நீங்கள் பேசும் பொருளாக வருகிறீர்கள் என்றால் நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறவன்றதுதான் அது உங்களுக்கு நிச்சயமாக வந்து அதில் எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை. அண்ணன் எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குது. நாங்கள் மக்கள் மட்டத்தில் சரியாக வேலை செய்தால் மக்கள் அந்த லட்சியத்துக்கு பின்னால் தான் வருவேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி வந்து இப்போ என்ன போரில் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் போய் விரும்பித்தான் அந்த மக்கள் போனவர்கள் போய் கடைசியாக துரதிருஷ்டவசமாக அந்த போராட்டம் அழிஞ்சு போன ஒரு நேரத்தில் கனத்த சுமைகளோடு அந்த மக்கள் முகாமுக்குள்ள வந்தவர்கள் ஒரு பாசல் சோத்துக்காக வந்து கையேந்தினவர்கள். ஆனால் அந்த அதுக்காக அந்த மக்கள் வந்து அடுத்து தொடர்ந்து வந்த தேர்தலில் வந்து வேறு யாருக்கும் போய் வந்து வாக்களிக்க இல்லை. அவ்வளவு இழப்புகளுக்கு பிறகும் அவ்வளவு அழிவுகளுக்கு பிறகும் வந்து இயக்கம் உருவாக்கினன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த கூட்டமைப்பு சரியாக இருக்கும் என்று நம்பி கூட்டமைப்புக்கு தான் வாக்களித்தவர்கள். அங்கதான் அந்த மக்கள்கிட்ட பலவீனம் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் அவர் இப்போ இருக்கிறவர்கள் சரியாக செயல்படுகிறார்களா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அந்த லட்சியம் அது சரியே அதுதான் லட்சியம் என்று நம்பிக்கொண்டு தான் அதுக்கு வாக்களிக்கிறார்கள். இன்றைக்கு அந்த மக்களுக்கு இவர்கள் எங்களுக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று தெரிய வருதோ அன்றைக்கு இவர்கள் இந்த மக்களுக்கு முன்னால் போக முடியாதவர் இல்லாமல் கண்டிப்பாக வரும். இன்றைக்கு எழுகதமிழுக்கு வந்ததும் அந்த உணர்வில் தான். இந்த தூய மாவீரர் இப்போ ஒரு இடவழி ஒன்று கிடைக்கல வந்து மக்கள் துயிலும் இல்லத்துக்கு போகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் வந்து மக்களுக்கு அடக்கி வைக்கப்பட்டிருக்கிற உணர்வு வந்து இந்த ஒரு அரசியல்வாதி பாருங்க. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இணையதளங்களையும் இதுகளையும் பார்த்தா எம்பிமார் வீட்டுக்கு பின்னால் சுற்றுவழி ஏற்றி போட்டு அதுக்கு முன்னாண்டு படம் எடுத்து போகிற அளவுக்கு வந்திருக்குது. தமிழ் தேசிய கூட பராமரிப்பு சிறப்பு பார்த்தேன் வீட்டுக்கு பின்னால் சுடுற எழுத்தி போட்டு தனிப்படமாக போயின்னு சொன்னால் மக்கள் எல்லாம் இவங்ககிட்ட கேட்கவே மக்கள் போயிட்டாங்க. உதாரணத்துக்கு 2015 தேர்தல் மாதிரி 2015 தேர்தலில் போஸ்டல் ஓட்ஸ் நடக்கும் மட்டும் முஸ்லீம் அமைச்சர் ஒரு தரம் வரையில மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதியை விட்டுட்டு ஒரு தட்சணர் பஸ்ஸின் நண்பன் பஸ்ஸில் விட்டு வரையிலாண்டார். ஒரு அமைச்சர் போய் முஸ்லீம் அமைச்சர் போய் மஹிந்தரா மைத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதி தேர்தல போய் சொன்னார் உங்களுக்கு வேண்டியல காசு ஆரம் சார் ஜனாதிபதி தேர்தலுக்கு, ஆனால் எனக்கு பஸ்ஸில் விட்டு வரையிலாண்டார். இன்னொருத்தர் சொன்னார் உங்களை விட்டு பிரியலாமல் இருக்கண்டார். ஆனால் மக்கள் முஸ்லீம் மக்கள் நீங்கள் வந்தீங்களோ வரையிலையோ நாங்கள் ஆட்சியை மாற்றம் என்ற தீர்மானித்தாங்க. அதுக்கு பிறகு இவங்க முஸ்லீம் தலைவர்களை தெரிஞ்சது நாங்கள் பாராளுமன்றம் போறோம்னு சொன்னா மைத்திரிபாலோட இணையோனும் நாங்கள் சொன்னமோ சொல்லலையோ. ஆனா தமிழ் அந்த நிலைமை தமிழ் மக்கள் மத்தியில் அன்னைக்கு அந்த விஷயத்துல சற்று வித்தியாசம் தமிழர்கள நிலைமை. அன்னைக்கு நாங்கள் பத்திரிகையாளர் மாநாடு வச்சு சொன்ன மாதிரியான நிலைப்பாட்டை சம்பந்தம் எடுத்திருந்தால் 80% தமிழ் மக்கள் வந்து வாக்களிச்சிருக்க மாட்டார்கள். நான் அதை உறுதியா சொல்லிடுறேன். காரணம் வந்து என்ன சொல்லி சொன்னால் எங்களுக்கு இவ்வளவு மக்கள் வந்து அழிவுகளுக்கு அஞ்சி ஓடுகிறவர்கள் அல்ல. நீங்கள் தெளிவாக சொல்லுங்க. நீங்களும் வந்து உண்மையில வந்து ஒரு சர்வதேசத்தின் ஒரு ஏஜெண்டா என்று கூட யோசிக்க வேண்டிய கிடையாது. என்ன சொல்லுன்னா
நீங்க ஒரு விஷயத்தை சொன்னீங்கள், இந்த இந்த புதிய ஆட்சியில ஆட்சி மாற்றம் வந்தால் சர்வதேசம் போர்க்குற்ற விசாரணை எல்லாம் முடித்து இந்த இலங்கை அரசாங்கத்தை காப்பாற்றும் தமிழருக்கு ஒரு தீர்வும் பெறாது. எனவே மஹிந்த ராஜபக்ச மீண்டும் வருவாராக இருந்தால் சர்வதேசத்தின் வேலை பின்னலுக்குள் சிக்கப்படுவார், தமிழருக்கு ஒரு தீர்வு வரும் என்று சொன்னீர்கள். இப்ப பார்க்க போனா அதுவும் ஒரு வகையில் நடந்து கொண்டு இருக்கு. நாங்கள் சொன்ன விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆட்சி மாற்றத்தால தமிழர்களுக்கு ஒன்றும் நடக்க போறதில்லை, ராஜபக்ச மாதிரி தான் வரப்போறவரும் இருக்க போகிறார். ஆகவே வந்து நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை ஒரு பேரம்பேசலுக்காக பயன்படுத்த வேணும் என்றதை தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து என்ன சொன்னால், தமிழர்கள்ட வாக்கு இல்லாமல் ஆட்சி மாற்றம் நடக்க முடியாது. அப்ப அந்த ஆட்சி மாற்றத்துக்கு எங்களை பாவிச்சு வந்தவர்கள் தங்களுக்கு விரும்பின ஒரு ஆட்சியை கொண்டு வந்து அந்த ஆட்சியை தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்காக போர்க்குற்ற விசாரணை இல்லாதையும் கைவிட போகிறார்கள் என்று சொல்லியிருந்தாங்கள் வந்து. அப்போ ஆகவே நாங்கள் வந்து புதிய ஒரு இவை மேற்கும் இந்தியாவும் விரும்புகிறவர்களுக்கு ஆதரவு கொடுக்க போறோம்னு சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரு நிபந்தனைகளை போடணும். இலங்கை அரசிட்ட நிபந்தனையை போடாவிட்டாலும் இந்திய மேற்கு நாடுகளுக்கு நாங்கள் நிபந்தனைகளை போடலாம். இப்போ உதாரணமாக வந்து பீட்டம்ஸை வந்து இயக்கம் கேட்டது தானே வந்து, சுனாமிக்கு இந்திய சுனாமி கட்டமைப்பு சுனாமி அழிவுகளுக்கு பிறகு சந்திரிக்கா ஒன்றும் செய்யலைன்ற அடிப்படையில் வந்து. அப்போ அதில் வந்து அது பிற்பாடு அது நடைமுறைப்படுத்தப்படாமல் போனது வேறு விஷயம் வந்து, அதாவது நிதி வராமல் போனது வேறு விஷயம், ஆனால் ஒப்பந்தம் சைன் பண்ணப்பட்டது வந்து. அதில் என்ன, அழிந்து போன வடகிழக்க கட்டி எழுப்புறதுக்கு வந்து நேரடியான உதவிகள் கோரப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? கட்டமைப்பு அதன் வரலாற்று நாங்கள் பார்த்தமா இருந்தால், இந்த பீட்டம்ஸ் வார நேரம் சந்திரிகா அம்மையார் விடுதலை புலிகளுடன் நேரடியாக கையொப்பம் விட்டார். ஆனால் அதை எதிர்த்து அது சாதாரண சும்மா ஒரு அபிவிருத்தி, அதாவது மாவட்ட அபிவிருத்தி குழுக்கு வந்த காசு செலவழிக்கிற மாதிரி மிகவும் குறைஞ்ச பவர் கொண்ட இது, அதை இந்த தலைமையகத்தை கிளிநொச்சியில் வைப்பதா கொழும்பில் வைப்பதான்னு கூட விடுதலை புலிகளுக்கும் சந்திரிகா அமைப்புகளும் பல இழுபறிகள் நடந்தன. தற்பொழுது இருக்கின்ற வெளிநாட்டு அமைச்சர், அதாவது சுமந்திரன் ஐயா அவர்களுடன் பல இடங்களுக்கு செல்கின்ற வெளிநாட்டு அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள், சந்திரிகா அம்மையாரின் வலது கையா இருந்தவர், வெளியேறினார். சொன்னார், நான் இந்த சந்திரிகா அம்மையோட இருக்க மாட்டேன், விடுதலை புலிகளுக்கு நாட்டை தாரவாக்க போகிறான் என்று கூறிவிட்டு சென்றவர் தான் தற்போதைய வெளிநாட்டு அமைச்சர். போய் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு ஆதரவளித்தார். சொன்னார், சந்திரிகா ஜனாதிபதியா இருந்து கொண்டு பீட்டம்ஸ், அப்பொழுது சந்திரிகா அம்மையார் சொன்னார், இந்த பீட்டம்ஸ் என்பது ஒரு மாவட்டத்துக்கான நிதி, அதை சென்று அதனால தான் அந்த பீட்டம்ஸ் உடைந்தது. பீட்டம்ஸை நடைமுறைப்படுத்து என்றால் பலரை மங்கள சமரவீரர்கள் பலரை இணைத்துக் கொண்டு, ஸ்ரீபதி சூரியராஜ் போன்றவர்களை இணைத்துக் கொண்டு அவர் சொன்னார், விடுதலை புலிகளிடம் ஆட்சி போக போகிறது என்பதனை மங்கள சமரவீரர் சொன்னவர் தான் தற்பொழுது வெளிநாட்டு அமைச்சராக இருப்பார். ஆனால் இந்த வெளிநாட்டு அமைச்சருடன் சர்வதேச ஆன பயணங்களுக்கு சில புலம்பெயர் தமிழர்களில் பலம்பொருந்திய அமைப்புகளும் இந்த வெளிநாட்டு அமைச்சருடன் நல்ல வடிவான உரையாடல்களை நடத்தி வருகிறது. ஆனால் பீட்டம்ஸையே ஏற்றுக்கொள்ளாத மங்கள சமரவீரர் எப்படி எமக்கு ஒரு தீர்வை தரப்போகிறார் என்று புலம்பெயர்ந்த அமைப்புகள். நான் அதுக்கு பதில் சொல்றதுக்கு முதல்ல அந்த நான் அங்கே வரேன், அந்த ஜனாதிபதி தேர்தலில் நிபந்தனைகளை போட்டிருந்தால் என்று சொல்ற இடத்துல, நாங்கள் வந்து இந்திய மேற்குலக நாடுகள்கிட்ட வந்து நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உத்தரவாதங்களை பெற்றிருக்க வேண்டும், வெளிப்படையாகவோ ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு உத்தரவாதத்தை பெற்றிருக்கலாம். அரசியல் கைதிகளின் விடுதலை, முழுமையான மகள் குடியேற்றம், முழுமையான இராணுவ விலகல், மற்றது போரால் அழிந்த வடகிழக்க கட்டி எழுப்புறதுக்கு வந்து நேரடியான உதவி, அதை விட வந்து எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படுற வரைக்கும் வடக்கு கிழக்கில் சிங்கள பௌத்தமயமாக்கல் நடக்கக்கூடாது, அது நிறுத்தி வைக்கப்பட வேணும் என்ற விஷயங்களை வந்து கேட்டிருக்கலாம். அப்படி கேட்டிருந்த ஒரு இடத்துல அவர்கள் வந்து எங்களுக்கு எதிர்கட்சி பதவி கிடைச்சிருக்கு, சரியா, மற்ற மாவட்டத்துல வந்து டிஎன்ஏக்கு எல்லாம் பதவி கிடைச்சிருக்கு, மாவட்ட இப்ப தமிழ் தேசிய கூட்டமை மாவட்ட இணைத்தலைவர், அதாவது மக்களுக்கு ஒரு நன்மையும் இல்லையே. இப்ப நான் சொல்ல வரது மக்களுக்கு நன்மை சொல்றாரு, தான் எதிர்கட்சி பதவி மக்கள் அப்படி சொல்லியிருந்தா மக்கள் அப்படி நினைச்சிருந்தால் எழுக தமிழுக்கு வந்திருக்க மாட்டேன், விளங்கு தானே, எழுக தமிழுக்கு வந்திருக்க மாட்டேன், சுமந்திரன் போராடம் தானே சம்பந்தனையா தமிழனுக்கு ஒரு பதவி கிடைச்சது, எதிர்கட்சி பதவி பதவிக்காக உயிர் தியாகங்கள் நடக்க இல்லையே. உயிர் தியாகங்கள் நடந்தது வந்து எங்களுக்கான ஒரு அரசியல் அந்தஸ்து தமிழரசு கட்சியினுடைய கொள்கை அது, தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் அது, 2004 தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனம் அது, எங்கட இல்ல. நாங்கள் சொல்ற தேசம் என்ற விஷயம் கூட, நாங்கள் 74 பிறந்தால்தான் நான் நாங்கள் அந்த கொள்கைகளை வந்து உருவாக்கினார்கள் இல்லை, இதை உருவாக்கி 52 தமிழரசு கட்சியின்ட திருவண்ணாமலை மாநாட்டில் தேசம் என்ற விஷயம் முன்வைக்கப்பட்டது வந்து அந்த கொள்கைகளை அவர்கள் கைவிட்டதால் நாங்கள் இதை கொண்டு போறோம். திருவண்ணாமலையில முதலாவது மாநாடு பிரிந்து, அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து நடந்த முதலாவது மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட 4 கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. அதுல குறிப்பாக மலைய மக்களுக்கான பிரஜா உரிமை,
ทำอะไรกันนะอาชีพนั้นน่าลูกโคริกเกอร์ขันเลยมุ่งไปกับปัตตานีอินเดียดิเลยอินเดียโคริกเกอร์ขันละด้านมุ่งไปกับบริษัทระดับนั้นเราดีที่รู้ว่าปุ๊บอินเดียอุ้งกัลก์พัฒนาวิจัยกับวิศวะมิลเล่บันด์เช่นนั้นอพออินเดียโคริกเกอร์ขันละบันด์ที่สารบดีสมุทรเดียร์นั้นดูรูดียาค่ะผิดตัวคนเดียร์นั้นอัลอินเดียแก่บริษัทละมาที่นั้นได้อินนอร์เทียร์เดลล์บันด์นั้นนั่งกันเลยอินนอร์เทียร์เป็นทำเลที่เสือบไปเร็วเมดกุ๊กอินเดียวกุ๊กอิลังกาทีวิลเลซีนันเดอาดิกาตาขัดตัวปัตติทั้งกลุ่ยอาจีอาลักษณะทั้งกับไอ้กระดุกทั้งหมดกันตัวเบอร์เร็วอันเดอร์ตัวเล่นบันเดนางกัลโอรูเพรมเบสเล่จะยิ่งลาอิลเลนอิลเลนชนะนางกัลอาดิริกมาตัมันด์ชนะอาดิจีดิรินนั่นเด็กอินเดลาบุซีรัลีวิรินดิริกาดวันนางกัลเชอรี่อิดอร์วิเศษเดตาวร์อุตตระอาดิกุปิดปาร์ดพัดินันจามันเดจินาบารัลมันด์ทีร์เดลเล่มือเดลส่งเล่ปัตตาวิเศษรันด์มุกี้มานาวิเศษงั้นทางกัลบันดาสารวดีเซบิสารันนาดักกับปอร์กุตตาวาลิกัลทูกิลดาปัดวายร์กัลอาทิตย์เดตบันด์สมัสติทีรูเบอร์ปัจจุบันเราหมานดูกลสมัครสิทธิ์ได้เลยนะวันเดือนโอรุมาดะขาลปาวดีกุลเลยอาทิตย์เซปติมเบอร์มาดามพัฒนาที่ปาราลมันระเทิดเดลมุดีบารายนี้พัฒนาวิจัยจะขยี้โอดจีนีว่ากูรู้ขลุ่มโผล่ระดับสมันดรันุดีเทเลมัยเลยมาเวียนเนี่ยธรรมลักษณ์กัดจีเลเทเลเวรายรันดาลมสมันดรันยันเทเลมัยเลยด้านขลุ่มโผล่นะที่ป่วยอวัยวะบันเดือนอังกัลอบีบันเนี่ยนั่นเฉลี่ยจนนั่นอุลลาวิสารันกิสันดรปังกรุงโกเอรันดานางกัลเทริวอินเดรสังกมันได้ไอ้หน้าเปลี่ยนวันโดนสารวัตรที่สับจารณีนั่นโดนทีร์มานัตเตอร์ดทัลอาเดมาดิจเกอร์วันดีริกกับอาดามาดิจีนารมรับปัตตาบลีกีราชิงกลามักกะเรสกิดราคลามบัวร์กัลคลามินาลวันอินเดรสิบุลมอินเดรสิบุลมตัวนั้นสุริจีนาทีรีบีราชบักษ์บันดร์เวียร์ทามลร์กัลก้าบัตอปุริริกลอจิกชลลีสารวัตรที่สับจารณีนั่นระดับวันดีทีร์มานัตเตอร์วันดูอุลลาวิสารณีอาเขคนดูเวร์ระดับวันดีนิยายปัตตินาร์กัลวันเวียร์ப ா த ி க ் க ப ் ப ட ் ட வ ர ் க ள ு ட ை ய ச ம ் ம த த ் த ோ ட தான் அந்த ப ொ ற ி ம ு ற ை ய வந்து முன் கொண்டு செல்ல வேண்டும் ன ் ற சொல்லி அப்ப ப ா த ி க ் க ப ் ப ட ் ட ன ் ற சொல்லி சொன்னால் 80 விதமான தமிழ் மக்கள் தெரிவு செய்த தலைமையோட தான் பேச வேண்டி இருக்குது அப்ப இத செய்தது வேற ஒருத்தரும் இல்லை இரண்டாவது பொன்னான சந்தர்ப்பம் நீங்கள் ஐநாவில வந்து சர்வதேச விசாரணை என்றத வச்சு கொண்டு தீர்வுக்கான ஒரு பேரம் பேசல செய்து தீர்வை எடுத்துக்கொண்டு நீங்கள் வேணும்னா அந்த விஷயத்துல நீங்கள் என்ன செய்ய போறீங்க என்றத பத்தி சொல்லி இருந்தா மக்கள் அதை ஏத்துறதோ இல்லையோன்றத பத்தி முடிவெடுத்திருக்கலாம்அப்ப இங்க இந்த பொன்னான சந்தர்ப்பத்தை வந்து இவர்கள்லாம் தவற விட்டது வந்து அப்ப நாங்கள் வேட்டத்தை தான் சொல்ல வரவேன்னு சொன்னா நாங்கள் கேட்ட மாதிரி இவர்கள் கேட்டிருக்க வேணும் அண்டைக்கு ஒரு நிலைமை ஒன்று இருந்தது வந்து சம்பந்தன் சொன்னா வடகிழக்கு மக்கள் முடிவெடுப்பார்கள்னு சொல்லி எழுக தமிழுக்கு பிற்பாடு நிலைமை மாறி இருக்கப்படியன்னு சொல்லி சொன்னால் தமிழ் மக்கள் பேரவே ஒரு விடியம் தொடர்பாக ஒரு ரெஃபரண்டம் பெறப்போகுன்னு சொல்லி சொன்னா தமிழ் மக்கள் பேரவே என்ன முடிவை சொல்ல போகுதுன்றது எதிர்பார்க்கிற மக்கள வீதம் இன்றைக்கு சரிக்கு சரியாக அதிகரிச்சிருக்கிறார் என்று சொல்லி சொன்னா ஒட்டியாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து தமிழ் மக்களை வாக்களிக்க சொல்லி எல்லாரும் உங்களை எல்லாரும் மாவாக்குள்ளதுக்கு உள்ளுக்கு போட என்ன செய்யும் அது பரவாயில்லை எங்களை பொறுத்தவரை நாங்க எங்கட கடமையை செய்யறோம்มูลมักกะลเพรเวนน่ะมุดีว่าชลลาโพดันรดีเอื้อรุปากรามักกะลนั่นวีดัมนั่นเด็กีสรีกีสรียาคาดีเอริชิริกีว่าเอ็นดูชลลิจวนน้าอุดีอาจีเอริชิลเมพะคนดูวันเดทามูลมักกะลวากกะลิกีชลลิทุกคนทุกคนทุกคนมาวากุลนั่นสิกุลกุปะเรนสิงห์อาทุกพรวายเลยงั้นเราพูดเรื่องนั้นงั้นเราขัดมือเฉยๆว่าง่ายๆจะไปเอื้อรุปากีเลวันเดอีเวอร์กัลทั้งกัลก็ว่าสัตยานเวอร์กัลวัจจุคนดูวันเดปะดักลาสโวลเลวะปนตเวอร์กัลเลยตอนนู้นเรียนอะไรมาเลยเดี๋ยวฟาราลมันจะเดี๋ยววัจจุคนดูทั้งกัลก็สารบากะตอนนู้นมักกะลเดี๋ยวเรียนเดี๋ยวเวอร์ละวันเดี๋ยวเอ็அதை விடுவோம். எதிர்காலத்தில் நடக்க போறதை நான் சொல்றேன் வந்து அப்ப இதுவும் நடக்கலாம் வந்து எங்களுக்கு தெரியாது வந்து ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்த வரையில வந்தோடனே இப்ப பாராள் நாங்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறவன் சொன்னா நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்வோம்னு சொல்லி நாங்கள் வாக்குறுதி எதையும் கொடுக்க இல்லை மாறாக நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு அரசியல் தீர்வை முன் வச்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஒரு அரசியல் தீர்வு ஒன்று கிடைக்கிறதுக்காக நாங்கள் வேலை செய்வோம் அது கிடைக்கிற பட்சத்தில் மட்டும்தான் எங்களுடைய மக்களை பொருளாதார ரீதியாக நாங்கள் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் இப்போ இன்றைக்கு வந்து இப்போ இதில் வரி விலக்குகளை பற்றி நீங்கள் பேசுறீங்க அண்ணையோட அண்ணன் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்கிறாருன்றது நல்ல விஷயம் ஒரு சகோதர இனப்பண்ட அடிப்படையில் வந்து நான் அந்த விஷயத்தை வந்து நான் அதை வரவேற்கிறேன் வந்து ஆனால் அதே நேரத்தில் தமிழர்கள் என்ற கோணத்தில் வந்து எங்களை பொறுத்தவரையில் வந்து தமிழர்கள் என்ற கோணத்தில் தமிழர்களுடைய முதலீட்டுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இப்போ ரெண்டாவது தடவையாக வந்து நான் நினைக்கிறேன் நோன் லிமிட் வந்து முஸ்லீம் சகோதரர்களுக்கு சொந்தமான ஒரு வியாபார நிறுவனம் வந்து ரெண்டாவது தடவையாக வந்து தீக்கிரை நெருப்பு பற்றி எரிஞ்சிருக்குது வந்து அதில் கோடிக்கணக்கான நட்டம் வந்து கேள்விப்படுறோம் வந்து தமிழர்களுடைய முதலீட்டுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது தர்கா டவுனும் வயர் ஷோட்டு நடந்திருக்கு ஓ
அப்படி காரணங்கள் சொல்லப்படுது. முதலாம் கொடுத்தப்பட்ட இப்ப வயர் ஷோட்னு நடந்து சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அப்ப கேள்வி என்னன்னா, முஸ்லீம்கள் பிரதான வளர்றவங்கள இப்ப கணக்க கரண்ட்ல வயர் ஷோட்டுகள் ஷோட்டுகளே இருக்குது. அப்ப என்ன பொறுத்தவரையில வந்து இந்த முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்களும் அரசியல் தீர்வு விஷயத்துல வந்து ஒன்று சேர்ந்து தேசத்தின் அங்கீகாரத்துக்காக வேலை செய்ய வேணும். வடக்கு கிழக்குக்குள்ள வந்து முஸ்லீம் மக்களும் நாங்களும் வந்து சமத்துவமா வாழ்றதுக்கான ஒரு பொறிமுறையை ஒன்றை வந்து நாங்கள் உருவாக்கி கொள்ள வேணும். இது எங்களோட இது இதுதான் இந்த தீவில தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் வந்து பாதுகாப்பாக வாழ்றதுக்கான ஒரே வழி. வடகிழக்கில் வந்து அந்த தீர்வு அடையப்படும்னு சொன்னால், இந்த தீவில் எந்த பகுதியில் தமிழர்கள் வாழ்ந்தாலும், எந்த பகுதியில் முஸ்லீம்கள் வாழ்ந்தாலும், எந்த பகுதியில் சிங்கள மக்கள் வாழ்ந்தாலும் அனைவருக்கும் அது பாதுகாப்பானதாக இருக்கும். இது எங்களுடைய உறுதியான நம்பிக்கை வந்து. அப்போ இதுக்காக செயல்பட வேண்டியவர்கள் வந்து தலைவர்கள், இன்றைக்கு மக்களான வெற்றிருக்க தலைவர்கள் துரதிருஷ்டவசமாக வந்து அவர்கள் அரசாங்கத்தின் பிரதிநிதிகளாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னும் வேதனைக்குரிய விஷயம் என்றால், தமிழ் மக்களுக்கே நேர்மை இல்லாத தமிழ் தலைவர்கள் முஸ்லீம் மக்கள் நம்புற ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலைமையும் இருக்கு. இவ்வளோங்கண்ணே தமிழ் தலைவர்களை, தமிழ் மக்களுக்கே நேர்மை இல்லாத தமிழ் தலைவர்களை வந்து இப்போ 2009 முற்பட்ட காலப்பகுதியில் வெண்ணில போர் உச்சத்தில் நடக்கல அந்த போர் நிறுத்தம் பற்றி பேசுகிற பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் நான் சம்பந்தனை ஆட்ட போய் மண்டாடினான். சொன்னான் வந்து, ஐயா நீங்கள் எம்பி, நான் அப்போ பாராளுமன்ற உறுப்பினர், 2008 அக்டோபர் மாதம் இது நடக்குது வந்து சரியில்லை. நான் சம்பந்தனை ஆட்ட வந்து கெஞ்சி கேட்டுறான், சொன்னான், நாங்கள் இந்த டிப்ளமேட்ஸோட வந்து 2-3 வருஷமாக பேசிக்கொண்டு வரோம், அவங்க சொல்கிறாங்க வந்து அதிகார பயிர் அடிப்படையில் ஒரு தீர்வு ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் தயாரென்று சொல்லியும், சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தீர்வுன்றது பிரபாரன் விதண்டாவாது கேட்குற ஒரு விஷயம் என்று சொல்லியும், அது தமிழ் மக்கள நிலப்பாடு இல்லை, அது பிரபாரன் நிலப்பாடு என்று சொல்லியும், பிரபாரன் இந்த படத்திலேருந்து அகற்றப்படாத வரைக்கும் இந்த தீவில் ஒரு அமைதி தீர்வு, இந்த தீவில் ஒரு அமைதி தீர்வு ஏற்படுறதுக்கு வழி இல்லை, ஆகவே அவர் படத்திலேருந்து அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த போருக்கு ஆதரவு கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அதிகார பயிர் ஏற்றுக்கொள்ள தேரண்டபடியாக தான் பிரபார சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் ஒரு தீர்வை வலியுறுத்துகிற விடுதலை புலிகள் இயக்கம் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பாகவும், அதனுடைய தலைவர் பிரபாரன் வந்து அகற்றப்பட வேண்டியவர் என்ற ஒரு முடிவுக்கும் வந்து இந்த உலகம் நியாயப்படுத்துது. போகிற நியாயப்படு அதுக்கு பூகல காரணங்கள் வேறு இருக்குது, ஆனால் ஒரு நியாயப்படுத்தல் ஒன்று செய்ய வேண்டியிருக்கு தானே, இந்த அடிப்படையில் தான் இந்த நியாயப்படுத்தல் நடக்குது. இலங்கை அரசுக்கு தாங்கள் உதவுறதுக்கு இதை தான் காரணமாக சொல்லுகிறார்கள். ஆகவே நீங்கள் வந்து மனம் வைக்காவிட்டால் இந்த மக்களையும் காப்பாற்ற முடியாது, இயக்கத்தையும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லி நான் சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல கேட்குறேன், என்ன செய்யணும்னு சொல்லி நான் சொன்னேன் வந்து, நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும் வந்து, இந்த உலக நாடுகளுக்கு மனம் வச்சு சொல்லணும் என்னென்னு சொல்லி சொன்னால், விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டாலும் தமிழ் மக்கள்கிட்ட சுயநிர்ணய உரிமை போராட்டத்தை நாங்கள் கைவிட போகிறது இல்லைன்றதும், சுயநிர்ணய அடிப்படையில் தான் அரசியல் தீர்வு அமைய வேண்டும் என்றதையும் வந்து நீங்கள் ஆணித்தரமாக மனம் வச்சு சொல்லணும்னு சொல்லி, ஏனென்றால் நாங்கள் வற்புறுத்த அவர் வெளிப்படையாக வந்து சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தீர்வு வேணும்னு சொல்லி போட்டு டிப்ளமேட்ஸுக்கு போய் வந்து இது நான் ஒரு நெருக்கடியால் சொன்னேன்டா பிரயோசனம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து வெளிநாட்டு தூதரகங்கள், கொழும்பில் இருந்த வெளிநாட்டு குறிப்பாக அமெரிக்க பிரித்தானிய தூதரகங்களை சார்ந்தவர்கள் அந்த காலப்பகுதியில் சொல்லியிருக்கிறார்கள், 2004 தேர்தல் விஞ்ஞாபனம், கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனம் கூட்டமைப்பு தயாரித்ததல்ல, அது புலிகள் தயாரித்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்று சொல்லுவாங்க. ரெண்டு சொல்லிச்சுன்னா, இந்த கருத்து யாரால் சொல்லப்பட்டது? அதிகார பயிர் அடிப்படையில் ஒரு தீர்வு ஏற்றுக்கொள்ள தயாரென்று சொல்லி வந்து நிலப்பாட்டை வந்து சம்பந்தனையாக முழு தூதரகங்களுக்கும் சொல்லியிருக்கிறார்கள். ரெண்டு அப்போ அவ இதை சொல்லிப்பட்டு சம்பந்தனையாட்ட நான் இதை கேட்க சொல்கிறேன்னு சொன்னால், நான் போர் நிறுத்தம் பற்றி இந்தியாவோட பேசியிருக்கிறேன், இந்தியா சொல்லியிருக்குது வந்து ஒஸ்லோ அடிப்படையில் ஒரு சமஸ்டி தீர்வுக்கு அதிகார பயிர் அடிப்படையில் சரிதானே, ஒரு தீர்வுக்கு வந்து பிரபாரம் தயாரென்று சொல்லி சொன்னால் அந்த அவருடைய சம்மதத்தோடு ஒரு தீர்வு திட்டத்தை வச்சா பூரணி பாட்டி வடகிழக்கு இணைச்சு அதிகாரத்தை கையில் திரலாமன்னு சொல்லி சொல்லியிருக்கேன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் வந்து, ஐயா சுயநிர்ணய உரிமையை கைவிட்டு போட்டு ஒரு அதிகார பயிர்வு போகிறதுக்கு நானே தயாரில்லை, இது எப்படி நீங்கள் வந்து ஒரு தனிநாட்டுக்காக போராடின ஒரு இயக்கம் ஒரு நாட்டுக்குள்ளே தேசத்தின் அங்கீகாரத்தின் அடிப்படையில் வந்து ஒரு தீர்வுக்கு தயாராக இருக்கிற பொழுது அதையும் கைவிட்டு போட்டு சிறுபான்மையின் அடிப்படையில் வரணும்னு சொல்லி சொல்லி நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீர்கள்? எனக்கு அதை பற்றி தெரியாது, போரணி பாட்டுறேன் இதுதான் இருக்கிற ஒரே வழி என்று சொல்லி சொல்கிறேன். அதுக்கு பிற்பாடு வந்து அந்த முள்ளிவாய்க்கால இவ்வளவு 100,000 மக்களும் அழிக்கப்படும் வரைக்கும் அவர் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று எந்த ஒரு இடத்துலையும் கேட்கல, மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தான் கேட்டவர் வந்து போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்கப்படல. ரெண்டு சொல்லிச்சுன்னா, புலிகள் அழிக்கப்பட வேண்டும்ன்றதுக்காக 100% ஒத்துழைப்பை அவர் வழங்கினவர் வந்து. அப்போ புலிகள் என்ன அதிகார பயிர் அடிப்படையில் வந்து ஒரு சமஸ்தி தீர்வை தரலாம்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்குது என்ற அடிப்படையில் தான் அவர் அந்த விஷயத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறார். ரெண்டு சொல்லி சொன்னால், அந்த அடிப்படையில் வந்து அதை அதிகார பயிர் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை, ஏற்க முடியாது. என்னென்னு சொல்லிச்சுன்னா, அது தமிழ் மக்களுக்கு எந்த வகையிலையும் வந்து ஒரு ஏற்புடைய ஒரு தீர்வு அல்ல, அது ஆக குறைந்தது தமிழர்களோட சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு தீர்வு அமைய வேணும் வந்து. அப்போ அதற்கு புலிகள் சம்மதிக்கவில்லை என்பதற்காக அவர்களை அப்புறப்படுத்தல், பிரபாரண படத்திலிருந்து அகற்றல் என்ற பேரில் நடந்த இன அழிப்பு நடந்து முடிகிற வரைக்கும் வந்து இவர் ஒத்துழைச்சவர் என்று சொல்லிச்சுன்னா, இன்றைக்கு வந்து இவர் நேர்மையானவர் என்ற சொல்லுவோம் வந்து, நீங்கள் அன்றைக்கு சமஸ்தி தீர்வு பெற்றதெல்லாம் என்று சொல்லித்தான் வந்து இந்த இன அழிப்பை செய்த நீங்கள் வந்து இன்றைக்கு ஒட்டியாட்சிக்குள்ளே என்னால் தீர்வு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி சொல்லுவோம்.
அதை விட்டு போட்டு வந்து யார்கிட்ட சொல்லணும்? உலகத்துக்கு சொல்லணும். இரண்டால் இல்ல எல்லாருக்கும் சேர்த்து தானே இவர் எல்லாரையும் திரட்டி தானே கொடுத்து வருவாங்க அந்த போரை நடத்துறதுக்கு. இந்த படுகொலையில இந்த தமிழ் முள்ளிவாய்க்கால் படுகொலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தனையாட பரிபூர்ணமான ஒத்துழைப்போட நடந்ததை நான் இதுல பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். நான் சாட்சி, நான் கெஞ்சி நான் அவர்கிட்ட வந்து அந்த இடத்துல அவர் எனக்கு சொன்ன பதில் என்ன சொன்ன, அப்ப நான் இதை போய் தலைவர்கிட்ட சொன்னேன். 2008 இறுதி பகுதியில நான் தலைவரை சந்திச்சு நான் வந்து தலைவர்கிட்ட வந்து நான் இந்த விஷயத்தை சொல்லிக்கல. தலைவர் சொன்னவர் என்ன சொன்னால், இந்தியாண்ட நிலப்பாடு 13 திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் வேண்டதாக தான் இருக்குதுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல சம்பந்தனையாக்கு ஒன்றில் இந்தியா போய் சொல்ல வேணும், அல்லது சம்பந்தனையா உண்மை தெரிஞ்சு கொண்டு உங்களுக்கு போய் சொல்றார் அதிகார பயிர் அடிப்படையில் ஒன்று ஏற்றுக்கொண்டால் பூரணி பாடலாமனு சொல்றேன். ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் அது இணங்கினார் சொன்னால் அதுக்கு அவர் பக்கத்து ஒருத்தர் நிக்க போறது இல்லை, விளங்குதானே வந்து. அப்ப ரெண்டு சொல்லி அப்ப இதுதான் சொல்லப்பட்ட பதில். சொல்லி போட்டு சொன்னவர் என்ன சொன்னால், ரெண்டு சிவனேசன் பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசன் இறந்த பொழுது அந்த செத்த வீட்டுக்கு வந்திருந்த வீரவணக்க நிகழ்வுக்கு வந்து கூட்டமைப்பாக எல்லாரும் போயிருந்தாங்க. சம்பந்தனையா வரை இல்லை, மாவையண்ணன் வந்திருந்தது. அதுல வந்து தலைவர் வந்து அஞ்சலி செலுத்தி போட்டு போக வழிக்கிடையுள்ள மாவையண்ணை தான் காதுக்குள்ள குசு குசுத்தது வந்து பிறகு மரணம். மாவே சீனாராஜா அவர்கள் விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் பிரபாகரனுடன் காதுகளுக்குள் குசுத்த பொழுது அப்ப என்ன கேட்டார் சொல்லி சொன்னால், தம்பி உங்களுக்கு சந்தி கோழமனு சொல்லி அப்ப அண்ணன் வந்து ஓமன்னு சொல்லி மறுநாள் கூப்பிட்டு சந்திச்சவர். அப்ப சந்திச்சு அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார் வந்து இவர் கேட்டுக்கிறாரு சொன்னா, சம்பந்தன்னு உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதினவராம், இந்த அதிகார பயிர் அடிப்படையில ஒரு தீர்வு திட்டம் ஒன்று வைக்கிற சம்பந்தமாக உங்கள்ட்ட எந்த ஒரு பதிலும் வேற இல்லையான்னு சொல்லி அப்ப அது தொடர்பாக வந்து என்னென்று கேட்டு வர சொல்லி சொன்னவரான்னு சொல்லுவார். அப்ப எனக்கு தலைவர் சொன்னு சொல்லி சொன்னால், தான் மாவையண்ணை சொல்லிவிட்டேன்னு சொல்லி வந்து அதிகார பயிர் கொண்ட பேச்சுக்கிடம் இல்லை, அந்த அதை அந்த அந்த அடிப்படையில் போகிறாது. நாங்கள் ஐஜிசியை வச்சுனாங்க, இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வச்சுனாங்க, அந்த அடிப்படையில் நீங்கள் எதுவும் பேச போறீங்களா பேசுங்கோ ரெண்டு சொல்லி சொல்லி விட்டுறாங்க. சொல்லி போட்டு எனக்கு சொன்னவர், ஆனால் அந்த அடிப்படையில் வந்து அவை ஒரு முயற்சியும் செய்கிறதா தெரியல. திருப்பி திருப்பி வந்து அதிகார பயிர் அடிப்படையில் ஒரு தீர்வை பற்றி தான் கழிச்சு கொண்டிருக்கிறார். 13 அல்ல, அதிகார பயிர் அடிப்படையில் ஒரு அது சமஷ்டியாக கூட இருக்கலாம், ஆனால் அதிகார பயிர் அடிப்படையில் வந்து தலைவரை பொறுத்தவரையில் சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஷ்டி, ஒரு நாட்டுக்குள்ள சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி பரிசீலிக்கிறதுக்கு தான் இயக்கம் தயாராக இருந்தது. அப்போ என்று சொல்லி போட்டு தலைவர் சொன்னார் சொன்னால், இவன் எக்கினமோ தெரியல கிழக்கு போயிட்டுது, இப்போ மன்னாரில் இருந்தும் அவன் உடைச்சு கொண்டு கொஞ்சால் வர தொடங்கிட்டான், தொடர்ந்து பின்னடைவு அழிவுகள் என்ற ஒரு இடத்தை நோக்கி போயிருக்க கொள்கையை கைவிட்டு போட்டு முட்டுக்காலில் வருவோம் மட்டும் நெக்கினமோ தெரியல, நான் அதை ஒரு காலம் செய்ய போகிறது இல்லையான்னு சொல்லுவேன். கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், அண்டைக்கு பிரவாரம் எடுத்த முடிவு பிள்ளையன்று சொன்னால், 2016 செப்டம்பர் மாதம் 24 தமிழ் மக்கள் பேரவையின் ஏற்பாட்டில் விக்னேஸ்வரன் தலைமையில் எழுகதமிழ் நடந்த பொழுது ஒரு சனமும் வந்திருக்காங்க. அந்த அரசியல் தேவை உணரப்பட்டபடியாக தான் அந்த மக்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல சம்பந்தன் தோற்றிருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும். இது சரித்திரத்தோடு சம்பந்தன் இந்த வரலாறுக்கு பதில் சொல்லி ஆகும். தமிழர்களுக்கு ஒரு சமஸ்தி தீர்வு, ஒரு சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஸ்தி தீர்வை பெற்றுத்தர வேண்டும் இல்லைன்னு சொல்லி சொன்னால், இந்த சரித்திர படுகொலைக்கு வந்து இவர்களும் பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த விஷயங்கள் மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில வழியில், ஆனால் நான் இன்றைக்கு இதை பகிரங்கமாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த விஷயத்தில் வந்து மக்கள் இனியாவது வந்து இந்த உண்மைகளை விளங்கி கொள்ள வேண்டும். வந்து இன்றைக்கு அந்த அன்றைக்கு அதிகார பயிர் அடிப்படையில் ஒரு சமஸ்தி என்று சொல்லி அதுக்கு ஒத்துக்கொண்டால் போரணி பாடலாமென்று சொல்லி இவ்வளவு அழிவுக்கும் ஒத்துழைச்சு போட்டு இவ்வளவு அழிவு நடந்த பிறகு வந்து இன்றைக்கு வந்து ஒட்டி ஆட்சிக்குள்ள முன்னேற்றம் இருந்ததை விட முன்னேற்றம் பரவாயில்லைன்னு சொல்லி சொல்றது இந்த இனத்துக்கு இவர்கள் செய்கிற மகா பெரும் துரோகம். இது ஏன் இன்றைக்கு நான் இதை சொல்றேன்னு சொன்னால், இப்ப சொல்லியாவது மக்கள் விழிப்படைஞ்சு இந்த ஒட்டி ஆட்சிக்கு எதிராக மக்கள் கிளந்தெழுகிற ஒரு நிலைமை வரும் என்றால் இவர்கள் தங்கட நிலப்பாட்டை மாற்றுவார்கள், மாற்ற வைக்கலாம். மக்கள் விழிப்படைஞ்சால் இவர்களை அந்த நிலப்பாட்டை மாற்ற வைக்கலாம். ஒரு மக்கள் புரட்சி உலகத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்குது. வடகிழக்கில் மக்கள் வந்து திரழுவார்கள் என்று சொல்லி சொன்னால் கூட்டமைப்பு மண்டியிடும், காலில் மண்டிட்டு நாங்கள் சொல்ற விஷயத்தை தங்களுடைய ஒரு விஷயமா கொண்டு வருவார்கள். எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தேவை தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஸ்தி தீர்வு வேணும். நீங்கள் விடுதலை புலிகளின் தேசியவாளர் பிரபாகரன் அவர்களை சந்தித்ததை சம்பந்தனையாக தெரிவித்தீர்களா? அவர்களின் கருத்து இதாக இருக்கிறதா? அவருக்கு தெரியும். என்ன தெரியும்? நான் சொன்னேன் ஒஸ்லோ அடிப்படையில் ஏற்க முடியாத அந்த அதிகார பயிர் அடிப்படையில் ஒரு சமஷ்டியைக்கு போக தயாரில்லை. இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை விரைவில் அடிப்படையில் வந்து நீங்கள் இதாக செய்கிறேன்னு சொல்லிச்சுன்னா செய்யலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அப்பொழுது இவ்வளவு சனங்கள் அழிந்து குழந்த அதாவது இறந்த பெண்ணின் உடலில் 6 குழந்தை பால் குடித்து கொண்டு முள்ளத்தீவில் இருக்கின்ற பொழுது சம்பந்தனையா இறங்கவில்லை என்றார் நீங்க கூறுகின்றீர்கள்? நிச்சயமாக
நிச்சயமாக இறங்கவில்லை. அவரை பொறுத்தவரையில் அவருடைய நாடு இது. அவருடைய நாட்டுக்கு எதிராக போராடினவர்களாகத்தான் தமிழர்களையும் தமிழர்கள் விடுதலை புலிகளையும் அவர் கருதுகிறார். அவர் அவரை பொறுத்தவரையில் இந்த நாடு அந்த அது அது தமிழர்களுக்குரியதாக அவர் கருது. அவர் தமிழர்களுக்குரிய ஒருவராக நான் பார்க்க இல்லை. அன்றைக்கு அப்படி இருந்திருந்தால் வந்து அவர் அன்றைக்கு அப்படி நடந்திருக்க மாட்டார். அப்படி நடந்திருக்க மாட்டார். கஜேந்திரகுமார் போனப்பல எத்தனையோ தடவை வந்து இவர்கிட்ட இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக வந்து அறிக்கை விட வேணும், நாங்கள் செயல்பட வேணும்னு கேட்டிருக்கிறேன். ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் வந்து இவருடைய ஒத்துழைப்பு கிடைச்சது இல்லை. இப்போ இன்றைக்கு வந்து துரதிருஷ்டம் என்னென்னு சொல்லிச்சுனா, முந்தைய ஒரு காலத்தில் வந்து தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்களா கொழும்பில் இருக்கிறார்களா என்றொரு கேள்வியை கேட்பது உண்டு. யாழ்ப்பாணத்தில் இருந்தால் அவர் தியாகி, கொழும்பில் இருந்தால் அவர் துரோகி அல்லது பிழை, அவர் மக்களோட இல்லை என்றது. இன்றைக்கு கொழும்பில் இருந்தவர் கொழும்பில் இருந்தாரா வெளிநாட்டில் இருந்தாரான்றது தான் கேள்வி. வந்து கொழும்பில் இருந்தால் அவர் மக்களோட இருந்ததாக சித்தரிக்கப்படுகிற ஒரு நிலைமை உண்டு. இன்றைக்கு வந்திருக்கு. இந்த கடைசி யுத்தம் இருக்கின்ற பொழுது தமிழ் தேசிய கட்சி உறுப்பினர்களில் முக்கிய புள்ளிகளை இந்தியாவில் வைத்திருந்ததாக கூட செய்திகள் அடைபெறுகின்றன. நீங்களும் அந்நேரம் பாராளுமன்றத்தில் இருந்தீர்கள். அந்த செய்தியில் உண்மைகள் இருக்கின்றன. எனக்கு ஒன்று தெரியும், புதுடில்லி ஒரு தடவை கடைசி அந்த இறுதிக்கட்டத்தில் புதுடில்லிக்கு வருமாறு அழைத்த பொழுது இயக்கம் இவர்களை போக வேண்டாம் என்று சொன்ன பொழுது அதை மீறி இவர்கள் சென்றிருந்தார்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதை தவிர்த்திருந்தார். யார் யார் போயிருந்தார்கள்? மாவேண்ணே, சம்பந்தன் ஐயா, செல்வமடைக்கல் நான். அதாவது எந்த திகதிகளிலே? நான் நினைக்கிறேன் ஒரு மார்ச் மே மாதம் 18ஆம் தேதி யுத்தம் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது. எனக்கு அந்த தேதியே சரியா ஞாபகம் இல்லை. மார்ச் மாதம் போக வேண்டாம் என்று சொன்னார். எங்களோடும் அந்த பரிமாற்றங்கள் நடைபெற்றது சொல்ல சொல்லி வந்து சில பேர். ஆனால் அதில் சிவாஜிலிங்கமும் கடுமையாக முயற்சி செய்தவர் இதை தடுக்கிறதுக்கு வந்து. எங்க தடுக்கிறதுக்கு? இவர்களை போறதை தடுக்கிறதுக்கு வந்து. ஆனால் அது நடக்க இல்லை. கஜேந்திரகுமார் போக மாட்டேன்ன்றதை திட்டவட்டமாக முடிவெடுத்து அவர் நின்றிருந்தவர். போகவில்லை அந்த இடத்துல. அப்பொழுது நீங்க கூற கதையை பார்த்தா மக்கள் அழிவை வேடிக்கை பார்த்தவர்கள் தேர்தலில் வென்றிருக்கிறார்கள், மக்கள் அழிவை தடுக்க முற்பட்டவர்கள் தோத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது அது இது மக்களுக்கு தெரியாது. இப்போ என்ன பொறுத்தவரையில் வந்து நான் மக்களில் கோவிக்கு எனக்கு என்ன சொல்லல இல்லை. நாங்கள் சொல்லியிருந்தாலும் கூட அவங்க சொல்லுவாங்க, போய் சொல்கிறாங்க என்ன சொல்லுவார். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சிலர் கூட இன்றைக்கு உரையாற்றி வருகிறார்கள், என்ன விடுதலை புலிகள் தடை செய்த அமைப்பு, இதுக்கு நாங்கள் இதை கொண்டாடலாமான்னு பேசுகின்ற பொழுது மக்கள் தானாக சென்று தான் இன்றைக்கு கிளிநொச்சி போன்ற பிரதேசங்களிலே தொழிலும் இல்லங்களை துப்புரவாக்குற நிலைமைக்கு மக்கள் விழுந்திருந்து போனார்கள். மக்கள் தான் இந்த போராட்டத்தை நடத்தினார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மக்கள் இவ்வளவு அழிகிறார்கள். சேனல் 4, டெலிகிராஃப் போன்ற பல ஊடகங்களின் கதை கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது மக்கள் சீரழிச்சிற பாடசாலைகள் அடித்து நொறுக்கப்பட்டன, மற்றது வைத்தியசாலைகள் அடித்து நொறுக்கப்பட்டன என்று பேசுகின்ற பொழுது நீங்கள் கூறுகின்றீர்கள் சம்பந்தனையாவுக்கு தெரிந்து அவர் மௌனிகளாக இருந்தார் என்று. எனவே நீங்கள் விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்த பின்பு மாவசேனாவாஜ் அவர்கள் அவர்களை சந்தித்தவண்டா? மாவை சேனராஜா போன்றவர்களை யார் நீங்க சந்திச்சதுண்டா? முடிவெடுக்காமல் வந்து உண்டு நடக்கக்கூடிய அளவுக்கு இருக்கல. அதான் உண்மை. வந்து இன்றைக்கும் வந்து இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் வந்து விஷயங்களை வந்து வெளியில பகிரங்கமா சொல்லி எவ்வளவுதான் செய்தாலும் வந்து சம்பந்தன் சுமந்திரன்ல வந்து மாற்றங்கள் இல்லாத வரையில கூட்டமைப்பின் போக்கில இந்த மாற்றங்களையும் ஏற்படுத்த முடியல. வந்து அது உள்ளுக்குள்ள வந்து சும்மா சண்டையை பிடிக்கிறது. நீங்க விளக்கல மக்கள் அழிவுக்கு நீங்கள் உடந்தையா இருந்தேன் சொன்னால் இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு விவரமே பாராளும் உண்மையில அந்த யுத்தத்தை நிறுத்த சொல்லி மலையக மக்கள் முன்னேற்றியை சேர்ந்த சந்திரசேகரன் அவர்கள் ஒரு கேபினட் மினிஸ்டராக இருந்து கொண்டு பாராளுமன்றத்துக்குள் உரையாற்றின அவரை நிறுத்த சொல்லி. நான் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரையும் நான் குறை சொல்லி இருந்தா மற்றவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில வந்து அந்த போர் நிறுத்தப்பட வேண்டும்ன்றதுக்காக வந்து பிரயத்தனத்தோட முயற்சி செய்தவர்கள். அதாவது சம்பந்தம் இப்ப நீங்க சொன்னீங்க தேர்தல் விஞ்ஞாபனத்தை 1994 விடுதலை புலிகள் தான் எழுதினார்கள் என்றால் சம்பந்தனையா எழுதின கடிதம் வந்து அவர் எழுதினதா இல்லாட்டி ஏதாவது தூதுராலயம் எழுதினதா, யார் எழுதின கடிதம்? அதாவது ஏன் அவர் கடிதமாக விடுதலை புலிகளுக்கு அறிவிக்க வேண்டும்? அதே அவர் நேரடியாக யாரும் சொல்லி அனுப்பியிருக்காங்க அந்த மாவசேனா போன்றவர் கூட இல்லை. அவர் ஒரு ஆதாரத்துக்காக என்னென்னு சொன்னால் அவர் மேலே அவருடைய கணக்கு என்னென்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் வந்து விடுதலை புலிகள் அளிக்கப்படுகிற பொழுது தான் சொன்னதை கேட்டிருந்தா அழிந்திருக்க மாட்டுதுன்னு சொல்லி சனம் நம்பும் என்று சொல்லி சனம் ஏற்றுக்கொள்ளும் என்ற ஒரு கணக்கில் தான் அவர் இந்த விஷயங்களை எழுத்துப்பூர்வமாக செய்ய வெளிக்கிட்டது. வந்து
இவர்கள் ஒரு தரமே கனவு கனவில் என்னைக்கு இல்லை. 2009 ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி விடுதலை புலிகள் அளிக்கப்பட்ட பிறகு வந்து கட்சிக்குள்ள பிரச்சனைகள் உருவாகுது. வந்து எப்படி என்று சொன்னால், 21ஆம் தேதி 3ஆம் நாள் மேனன் நாராயணனோட ஒரு சந்திப்பு நடக்க போகுது. அந்த சந்திப்பில் வந்து சம்பந்தனையா போக்கு முதல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மக்களோட கைகேக்க சொல்லியிருக்கிறார். ஒரு தீர்வு திட்டம் ஒன்று தயாரித்து வச்சிருக்கிறேன், அதை இந்தியாவில் ஒன்று ஃபைனலைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்க போகிறோம்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து கஜேந்திரகுமாருக்கு ஆச்சரியம், என்ன தீர்வு திட்டம்? நேற்று வரைக்கும் இயக்கம் இருந்தது, இயக்கம் தான் தீர்வு தயாரிக்கிற வேலையில் பேச்சு எல்லாமே செய்து கொண்டு வந்தது, எங்களுக்கு அப்படி ஒரு பொறுப்பு ஒரு நாளுமே தரப்படையில்லை. அப்போ என்னென்று திடீரென்று ஒரு தீர்வு திட்டம் வந்திருக்கலாம் 3 நாள் என்று சொல்லி கேட்க வந்து, இல்லை நான் ஏற்கனவே எழுத தொடங்கிட்டேன்னு சொல்லி. அப்போ இவர் வந்து என்ன கணக்கில் வந்து இவர் அந்த தீர்வு திட்டத்தை எழுதி வச்சிருந்தவர் என்றால், நான் சொன்னேன் தானே வந்து என்னட சொன்னவர் சொல்லி வந்து ஒரு அதிகார பயிர் அடிப்படையில் ஒரு தீர்வுக்கு வந்து தயாரென்று சொல்லி சொன்னால் வந்து பூரணி பாடலாம்னு சொல்லி. அப்போ இவருடைய கணக்கு என்னென்னு சொன்னால், ஏதோ ஒரு இடத்துல பிரகாரம் முட்டுக்காலில் வருவார், எல்லா கொள்கை கோட்பாட்டையும் விட்டு போட்டு வந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவை நீங்கள் என்ன தேண்டான வச்சு பூரணி பாட்டுங்கோ ரெண்டு கேட்டு வருவார் என்ற கணக்கில் தான் இது எழுதி வச்சிருந்தது. பாவம் மனுஷன் வந்து துரதிருஷ்டவசமாக தலைவர் வந்து கடைசி வரைக்கும் வந்து கொள்கையை கைவிட இல்லை, போராட்டம் போயிட்டுது. அதுக்கு பிறகு வந்து இதை தயாரித்ததை கொண்டு போகும்னு வெளிக்கிட்டது. வந்து இவர் கனவிலேயும் எதிர்பார்க்கல, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து கொள்கை விஷயத்தில் இவ்வளவு இருக்க மன்னிப்பாருன்னு சொல்லி சம்பந்தனையாகவும் கணக்கு போயிருந்தா அழிஞ்ச பிறகு வந்து எல்லாரும் பாலச்சுருட்டி கொண்டு தனக்கு பின்னால் அனுப்பின மட்டும் தான் கணக்கு போட்டோம். ஆனால் கஜேந்திரகுமார் அந்த தீர்வு அந்த தீர்வு திட்டம் அவர் தயாரித்த தீர்வு திட்டமே இல்லை, ஒற்றி ஆட்சிக்குள்ளதான் அவருடைய தீர்வு திட்டம். அப்போ எங்களை பொறுத்தவரையில் தமிழ் தேசம் தமிழ் தேசத்தில் இறமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் தீர்வு திட்டம் ஏதாவது கொப்பியது என்றும் கொடுத்தாரு, ஒரு தடவை கொடுக்க இல்லை, காட்டப்பட்டது. கஜேந்திரமாருடன் வேறு இருந்தார்கள், அதில் கனகா சபை எண்ணெய் இருந்தது, மற்றது செல்வமடைக்கெல்லாம் இல்லை, சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருந்தால் மாவு எண்ணெய் இருந்தது. விடுதலை புலிகள் அழிந்து யுத்தம் முடிந்த 3 நாளைக்குள் சம்பந்தனையாவுடன் தீர்த்துட்டோம். அப்ப இந்த இடத்துல தான் எங்களுக்கு இல்ல பிரச்சனை வருது. வந்து 2009 ஆம் ஆண்டு அப்ப அதுல வந்து உண்மையில சண்டை பிடிக்கல, நாங்கள் வந்து மிகவும் அப்ப நான் இலங்கையில இல்லை, நான் வெளிநாட்டில் இருந்தேன். அப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த விஷயத்த 22 பேர்ல கனரட்னமண்ண தவிர்த்த மிச்சம் முழு பேருடன் வந்து இந்த விஷயத்த சொல்லி மொபிலைஸ் பண்றாரு. வந்து நான் தொடர்பு கொண்டு சம்பந்தனையோட கதைக்கிறேன், கெஞ்சி நாங்கள் வந்து ஐயா இன்றைக்கு இயக்கம் இல்லை, நீங்கள்லாம் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர், வந்து தயவுசெய்து வந்து சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் கூறுவோம், இதை கைவிடக்கூடாதுன்னு சொல்லி. அந்த இடத்துல அவர் என்னது கட்டித்தனமாக நகர்த்தினார் அப்படி என்று சொன்னால், ஓம் நீங்கள் சொல்கிற ஆலோசனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் பரிசீலிக்கிறேன், ஒரு வார்த்தை மறுத்து கதைக்கலாம், நாங்கள் நம்பிட்டோம். 2009 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்து இப்படி தான் சொல்லி கொண்டு வரேன். பொன்சியா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுறாங்கிறார், ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுட்டு அது தொடர்பான பிரச்சனைகள் தீவிரமடையுது. யாரை ஆதரிக்கிறேன் பிரச்சனை வரைக்குள்ள ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் ரெண்டு பேரையும் ஆதரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இவர் பேசாமல் இருக்கிறார், கொஞ்சம் பேர் பொன்சியா ஆண்டினம், கொஞ்சம் பேர் இல்லை ஒரு ஆதரிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிதான் அப்படி பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் வந்து டிசம்பர் 10ஆம் தேதி அளவில் கணேஸ்வரன் ஐயா வீட்டில் வந்து ஒரு சந்திப்பு நடக்குதுவாங்க, தீர்வு திட்டத்தை ஃபைனலைஸ் பண்ணுற கூட்டம். அந்த கூட்டத்துக்கு வந்து மேலே நான் போக இயலாது, ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து என்ன எப்படியாவது நீங்கள் வரணும்னு கேட்டு கூட்டிக் கொண்டு போகிறார். வந்து எதிர்பார்த்த சம்பந்தனையாக எதிர்பார்க்காத விஷயம் அங்கே நடந்த சந்திப்பில் தீர்வு பெரிய கைகைகளில் வந்து அது தாயகம் தேசியம் சுயநிர்ணயம் என்ற விஷயத்தை கைவிட்டு போட்டு தான் அது தயாரிக்கப்பட்டிருந்தது. அப்போ அதை பார்த்து போட்டு வந்து நான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்கிறேன், ஐயா இதை அடிப்படை கொள்கைகளை விட்டுருக்குது, வந்து தயவுசெய்து வந்து இப்படி போக இயலாது, ஏனென்றால் சிங்கள தரப்பு வந்து எங்களை வந்து வாழவிட போகிறையில் எங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளணும், இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், பூகோளம் போட்டி ஒன்று இருக்குது, ரெண்டெல்லாம் எல்லா விஷயத்தையும் விளங்கப்படுத்துகிறார். எல்லாத்தையும் கேட்டு போட்டு அவர் கொஞ்சம் மிகவும் தன்மையாக சொன்னார், வந்து இல்லை கஜன் இப்போ நாங்கள் தோற்று போயிருக்கிறோம், இப்போ நாங்கள் இதை இப்போதைக்கு விடுவோம், இருந்து கொஞ்சம் காலம் போகும் வந்து அதெல்லாம் பார்ப்போம்னு சொல்லி. அப்போ நீங்கள் சொல்லல, தோக்க ஒன்று தான் நீங்கள் எதிர்பார்த்த, நீங்கள் தோத்த தான் தீர்வு வர மாட்டே நீங்கள் சொன்னீங்க. அதாவது பிரபாகரன்ன்ற இந்த படத்தில் இருந்து அகற்றினா தான் தமிழுக்கு சமஸ்டிகள் தீர்வு தர மாட்டேன் நீங்கள் அணைய சொன்னீங்க இருக்கிறனே, இப்போ என்ன சொல்லுங்கள் தோத்தன்ட்டு வந்து அந்த முரண்பாட்டு கோணத்தில் அப்போ அவரோட உரையாடை இல்லை, நாங்கள் அவர் வந்து விடுதலை நாங்கள் சொல்கிறத நான் சொல்ல வரேன் என்றால், நாங்கள் அவரோட வந்து நியாயங்களை சொல்லி கேட்கிறாங்க, அவரை குற்றஞ்சாட்டி கொண்டு போகாமல் இந்த பூகோள போட்டியையும் சிங்கள தரப்பின் மனநிலையையும் சொல்லி விளங்கப்படுத்தி வந்து நாங்கள் இவ்வளோ ப்ளீஸ் பண்ணி கேட்குறோம் வந்து. அப்போ கேட்க வெறும் ஒரு ரெண்டு தரம் திருப்பி அதை சொல்லி பார்த்தார். அவர் பிறகு சொன்னார் வந்து இல்லை இப்போ இந்தியா அதை அவ்வளவு விரும்புது இல்லையென்று சொல்லி. அப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த பூகோள விஷயத்தை சொல்லி சொன்னார் சொன்னால், இன்றைக்கு இந்தியாவுக்கு அந்த தேவை இல்லை, ஆகவே வந்து இப்போதைக்கு நாங்கள் அதை கைவிடுவோம்னு சொல்லி திருப்பியும் நாங்கள் விடாமல் அதை இறுக்கி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் அதில் மிக தீவிரமாக கதைச்சது. வந்து அப்போ கதைக்கிகளை வந்து ஒரு கட்டத்தில் வேறு சம்பந்தனையாக சொன்னார்டா, என்ன பொறுத்தவரை நான் முடிவெடுத்துட்டேன், தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமை என்ற பேச்சுக்கு இனிமேல் இடம் இல்லை,
இந்தியா விரும்பவில்லை. அப்படி தெளிவாக சொன்னவர் வந்து இந்தியா விரும்பவில்லை, இந்தியா விரும்பாத ஒரு விஷயத்தை நான் செய்ய போறதில்லை, விருப்பமண்டா இருக்கலாம், விருப்பமில்லை நீங்க போகலாம். அதுக்கு பிற்பாடு நாங்கள் அந்த இடத்துல அந்த கூட கூட்ட முடியுது வந்து. அதுக்கு பிறகு வந்து ஜனாதிபதி தேர்தலில் அதை ஆதரிக்கிறது என்ற பிரச்சனை தான் போகுது வந்து. அதுலேயும் நாங்கள் இவ்வளோ சொன்னாங்க வந்து இதில் ரெண்டு பேரையும் ஆதரிக்காமல் இருப்போம்னு சொல்லி, இல்லை பொன்சையை ஆதரிக்க போகிறோம்னு பிடிவாதம் நின்றுச்சினா. அப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேட்டார் வந்து, சரி நான் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டோம், நீங்கள் பொன்சையை ஆதரிக்க போகிறோன்னு தான் சொல்கிறீர்கள். சரி, ஒரு கதைக்கு வந்து பொன்சேகா தான் வெல்லோடு பண்ணி நீங்கள் உண்மையில் விரும்புகிறீர்கள்னு சொன்னால் கூட ஓப்பனாக பொன்சேகா சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நேற்று தான் போர் முடிஞ்சது, ராஜபக்சே சிங்கள மக்கள் கடவுளாக பாக்கினோம். பொன்சேகா நாங்கள் புலிகளால் உருவாக்கப்பட்ட அமைப்புன்றது தான் மக்களுக்கு தெரியும், சிங்கள மக்களுக்கு. அப்போ நாங்கள் புலி, பொன்சேகாவும் நாங்களும் சேர்ந்தால் புலி பொன்சேகா கூட்டன்னு சொல்லி தோற்கடிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே வந்து தயவுசெய்து அதை செய்யாதீங்கன்னு சொல்லி அப்போ சொல்லி போட்டுக்கிட்ட தச்சலாக நீங்கள் பொன்சேகா ஓப்பனாக சப்போர்ட் பண்ணி பொன்சேகா தோத்து ராஜபக்சே வென்றால் அதிண்ட விளைவுக்கு யார் பொறுப்பு பண்ணு கேட்டார். கேட்க வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார், சொன்னார் உடனே பாஞ்சி சொன்னார்னு சொன்னால், அவன் பிரபாகரன் எடுத்த முடிவால் முள்ளிவாய்க்கால் உலக 1000 பேர் அழிஞ்சு வச்சினோம், அதுக்கு யார் பதில் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டார். சரியில்லோ? அப்போ நான் சொன்னேன், அதுக்கு ஒருத்தரும் பதில் சொல்லிடாதன்னு சொல்லி அவர் சொன்னால், அதுமாரி தான் இதுக்கும் ஒருத்தரும் பதில் சொல்லிடாது, பொன்சேகா தான் ஆதரிக்கிறேன்னு சொல்லி. அதுக்கு மேலே அதை விட சரி எங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, அதை நான் இப்போ சொல்ல அதை நீங்கள் இப்படி இப்படியான ஆக்களை ஒழிச்சு ஒழிச்சு மக்களுக்கு ஒழிக்கிறதால தான் கஜேந்திரன் உண்மையிலேயே மக்களுக்கும் தெளிவு இல்லாமல் இருக்கு. இப்போ இன்றைக்கு நீங்கள் சொன்ன விஷயத்தை அந்த நேரம் விடுதலை புலன் தேசத்துல எப்படி இருக்கிற நேரம் இந்தியாவில் தமிழ்ச்சுல இந்தியாவில சம்பந்தனையா இருக்கையிலும் இப்ப அவர் தான் சுடா சொன்ன மாதிரி இந்த ரெட்டை ஒண்ணான் மாதிரி கதைக்காதீங்க. அப்படிதான் இன்றைக்கு நடக்கிற கதை, அந்த நேரம் அங்க அப்படி பேசப்பட்டது. ஆனா இன்றைக்கு வந்து நடக்குது அப்படியான பேச்சுக்கள் மாற்றப்படுகின்றன. உதாரணத்துக்கு வந்து இப்ப விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு எதிராக செயல்பட்டு ஆயுதம் ஏந்தி அரசோடு சேர்ந்து செயல்பட்டவர்கள் பிறகு புலிகளோட சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல பயணிக்கிற எல்லாமே கொண்டு வந்தது. அதுபோல வந்து எதிர்காலத்துல வந்து முரண்பட்டவர்கள் கூட நீங்களும் இவரோட சேர்ந்து பயணிக்க யோசிக்கிறீங்க. எங்களை பொறுத்தவரையில் என்னதுன்னா, இந்த கொள்கை அடிப்படையில எந்த பிசாசு வருமென்று சொன்னாலும் வந்து தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் சேர்ந்து போறது. பிசாசுகள் ஒரு நாள் ஒழுங்கான பாதையில பயணிக்காது. ஆனா சிறுவழியில பிசாசு சரியானவர்களால் தலைமை தாங்கப்பட்டால் அது கட்டுப்பட்டு வரும். பிசாசு தலைமை தாங்கினால் பிரச்சனை இல்லாதும் பிசாசா தான் போகும். பிசாசுகளோட நீங்களும் சேர்ந்தீங்கன்னா நீங்களும் பிசாசுகளை மாற முடியல. எங்கள்ட்ட அந்த வெள்ளமை இருக்குது வந்து. சரிதான், எங்களை பொறுத்தவரையில நாங்கள் அதை கொண்டு போவோம். நிறைவு செய்த நேரம் வந்துட்டு நாங்கள் மஸ்தானோட பேசணும். உண்மையில் பார்த்துட்டால் பல முறை நாங்கள் இந்த மேடையிலே உரையாற்றி வந்த விடயம்தான் முஸ்லீம் தமிழ் உறவு. அதில் உண்மையில் ஒரு பங்கு முன் ஆரம்ப காலகட்டத்திலே போராள இயக்கங்களிலே முஸ்லீம் இளைஞர்களும் பலர் இணைந்து தான் இருந்தார்கள். உண்மையில் அண்ணன் அமுதலிங்கம் பெறாத தமிழ் இலத்தை தம்பி அஷ்டப் பெறுவான் என்பதுதான் தாரக மந்திரமாக முஸ்லீம் காங்கிரஸில் இருந்தது. ஆனால் அவையெல்லாம் மாற்றப்பட்டு உண்மையில் லலித தமிழியா கூட பாரிய பங்கினை வகித்தார் முஸ்லீம்களையும் தமிழர்களையும் பிரிக்க. தமிழ் கிராமங்களில் மட்டக்களப்பு மாவட்டங்களிலே முஸ்லீம் இளைஞர்களை வெட்டி போடுவதும், முஸ்லீம் கிராமங்களிலே தமிழ் இளைஞர்களை வெட்டி போட்டு தமிழர்களும் முஸ்லீம்களுக்கும் பூதாகரமாக பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டன. அதன் பின்பு காத்தாங்குடி பள்ளிவாசலில் கூட முஸ்லீம்கள் சுட்டு தள்ளப்படுகின்ற ஒரு நிலைமை, துர்பார்க்கிய நிலைமை, எவராலும் வீட்டுக்கொள்ள முடியாத நிலைமைகள் ஏற்பட்டன. இன்று மீண்டும் பார்த்துட்டால் உண்மையில் கடந்த ஆட்சியில் கூட பசில் ராஜபக்ஷ அவர்களின் தலைமையிலே முஸ்லீம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலே பாரிய பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டன என்று சொன்னால், சர்வதேச ரீதியாக தமிழர்கள் முன்னிற்கின்ற பொழுது இவர்களுக்கு எல்லா சமூகமும் பிரச்சனை என்று காட்டுவதற்காக பசில் ராஜபக்ஷ அவர்களின் தலைமையிலே தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான பிரச்சனைகள் முடுக்கிவிடப்பட்டன. ஆனால் இன்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வாக்குகள் விழுந்ததை பார்க்கின்ற பொழுது தமிழ் பிரதேசங்களிலும் அதிக வாக்குகள் உங்களுக்கு விழுந்திருக்கிற நிலைமை இருக்கிறது. அதை முடிய ஒட்டி பார்த்தால் கூட உங்களுடைய வேலை திட்டங்களை தமிழ் மக்கள் இன்னும் பலர் பேசுகின்ற பொழுது முன்னாள் போராளிகள் கூட உங்கள் வாசஸ்தலத்துக்கு வந்து உதவிகளை கேட்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. இது அந்த வன்னி மாவட்டத்திலே ஒரு மாற்றத்தை காணக்கூடிய நிலைமையாக காணப்படுகிறது. இது தொடர்ந்து ஏனைய தமிழ் உறுப்பினர்களும் இதில் உடன்பட்டு செயற்படுகிறார்களா? இனவாத மூலம் அரசியல் நடத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் வந்து நான் தற்பொழுது இருக்கும் அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோடும் இணைந்து தான் நமது வேலை திட்டங்கள் இருக்கின்றது. அவர்களுக்கு பூர்ண ஒத்துழைப்புகள் இருக்கின்றது. அவர்களுடன் சில முக்கியமான பிரச்சனைகளை கலந்து ஆலோசித்து அவர்களுடனும் ஒத்துழைப்புகளும். இப்போது அண்மையில் வந்து நீர்கொழும்பு மீனவர்கள் வந்து
மன்னார் பகுதியில் வந்து வேற வளமையாக சிலாவத்துறை என்ற இடத்தில் தான் வந்து அவர்கள் தற்காலிகமாக இடம்பெயர் மீனவர் போல் தற்காலிகமாக அவர் வந்து செய்துவிட்டு அந்த பருவகால மீனவர்கள் அவர்கள் தொழில் முடிஞ்சதோட அவர்களோட வாடியெல்லாம் ஆற்றிவிட்டு சென்று விடுவார்கள். நான் தற்பொழுது அது வேறொரு இடம் கொடுக்கப்பட்டது, காயல்குடி என்கிற ஒரு புது இடம் கொடுக்கும் பொழுது அதில் அங்கிருந்து அனைத்து சமூகமும், முஸ்லீம் சமூகமும் சரி தமிழ் சமூகமும் சரி, அங்கு உள்ள சிங்கள மக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் மீன்பிடி தொழில்கள் இல்லாட்டியும் அவர்கள் அங்கு குடியிருந்த ஒரு காலத்தில் வந்து தற்பொழுது நிரந்தரமாக குடியிருப்பவர்களும் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து அந்த வளமையான அந்த இடம் இல்லாமல் நீர்கொழும்பு மீனவர்களுக்கு தென்பதி மீனவர்களுக்கு சிலாவத்துறை என்ற இடத்தில் தான் மீன்பிடி தொழில் செய்ய கொடுக்க வேண்டும் என்பதில் எல்லோரும் உறுதியாக இருந்தார். உடனடியாக இது சம்பந்தமாக நாங்கள் அமைச்சர் அவர்களை சந்தித்தோம், மக்களை சந்தித்து நான் அமைச்சர் அவர்களை சந்திக்க கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டு நான் இப்படி ஒரு கூட்டம் நடக்க முதல் கட்டமாக அமைச்சரை நாங்கள் சந்தித்ததன் பிறகு இரண்டாவது கட்டம் சந்திப்புக்கு நான் அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வன்னி மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லி அதில் வேலை பல்கள் காரணமாக சில ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது சம்பந்தமாக அமைச்சரோட வந்து சந்தித்து ஏன் ஒற்றுமையாகவே நின்று நாங்கள் அதை எதிர்த்தோம். அனைத்து மூவின மக்களுமே சேர்ந்து அந்த வகையில் நாங்கள் அவ்வாறான செயல்பாடுகள் தேவையானவைகளுக்கு நல்ல ஒத்துழைப்புகள் எனக்கு கிடைக்கின்றது. இது சம்பந்தமாக அதாவது எமது சமூகத்தில் தான் நான் முதல் கூறியது போல் இணையதளங்கள் மூலமாக, ஏன்னா நான் சில இடங்களில் சொல்லிக்கிறேன் வந்து வடக்கு மாகாண சபையுடனும் மற்ற அங்குள்ள அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடனும் ஒற்றுமையாகவும் எந்த செயல்பட வேண்டும் என்று மற்ற மாகாண சபைகள் வந்து என்ன சில கருத்துக்கள் சில நேரம் கூறப்பட்டது. முஸ்லீம் பகுதிகளுக்கு முஸ்லீம்களுக்கு மாகாண சபை ஒன்றும் செய்வதில்லைங்கிற ஒரு கோணத்தில் பேசப்படும் பொழுது தான் நான் அதுக்கு அந்த மாகாண கருத்துக்களுக்கு தான் சொன்னேன் அப்படி இல்லை, மாகாண சபை அவர்களுடைய சிறுபான்மை அங்கு முஸ்லீம்கள் சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அவருடைய செயற்பாடுகள் இருப்பொழுது இருக்கும் என்று சொன்னதுக்கு பிறகு எமது அதாவது இணையதளங்கள் சில தாங்களுக்கு நினைத்த மாதிரி ஒவ்வொரு கருத்துக்களையும் கூறினார்கள். ஆனால் என்னுடைய நிலைப்பாடுகள் தான் உங்களை தெரியும் அரசியல் என்று சொல்லி வந்தீர்களா இருந்தால் பல போட்டிகள் உருவாகத்தான் செய்யும். நீங்கள் வியாபாரத்தில் இருக்கின்ற பொழுதிலே உங்களை அரசியல்வாதிகள் தடுத்தார்கள், வியாபாரத்தை கூட தாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்று. இப்போ நீங்கள் வியாபாரத்தையும் கைப்பற்றி அரசியலையும் கைப்பற்றுகின்ற பொழுது உங்களுக்கு எதிர்ப்புகள் நிச்சயமாக கூடும். எனவே அது இணையதளங்கள் அல்ல, ஒரு சில இணையதளத்தில் வேலுகின்ற ஒரு சில உறுப்பினர்களின் வேலைகளாக கூட இருக்கலாம் என்று அது வந்து சர்வசாரம் என்று பார்த்தீங்கன்னா சர்வதேச இன்டர்நேஷனல் வாரண்ட் அரெஸ்ட் வாரண்ட் வந்து இன்றைக்கு ஒரு இணையதளத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியான நிலைமை இப்போது மாற்றம் இப்பொழுது இனிமேல் வந்து இந்த இணையதளங்கள் கண்டுபிடி போக முடியாது என்றால் இனி இலங்கை நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது சர்வதேச இதுகளை கொடுப்பதற்கு. எனவே அதில் உண்மையில் அந்த குறிப்பிட்ட இணையதளங்கள் உண்மையில புனித நோக்க கூட உருவாக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் ஒரு சில அதில் எழுதுகின்ற ஒரு சில உறுப்பினர்களை விலக்கி வாங்கி அந்த அமைச்சர்களுமான பிரச்சாரங்களை நடப்பதாக இன்று பல சிங்கள ஊடகங்கள் கூட வந்திருக்கின்றன. எனவே அப்படியானவை வந்து நீங்கள் சலித்து போகக்கூடாது, இப்படியான நிலைமைகள் நடைபெறும் என்ற ஒரு சில அமைச்சர்களை பார்த்தீர்கள் என்றால் தர்கா டவுன் பத்தியரிக்கின்ற பொழுது கூட அவர்கள் வாய் மூடி இருந்தார்கள். எந்த இணையதளம் வழியிச்சு, எந்த இணையதளம் வழியிச்சு, இதை விட உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு முஸ்லீம் மக்களுக்கு பிரதானமாக இருக்கிற பத்திரிகை நவமணி. அந்த நவமணிக்கு ஒரு முஸ்லீம் மாகாண சபை உறுப்பினர் தர்கா டவுனை சேர்ந்த முஸ்லீம் மாகாண சபை உறுப்பினர் எழுதின கடிதத்தை போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நவமணியில். ஏன்னு சொன்னா அவர் சொன்ன நான் லேக் ஹவுஸ்ல பிரிண்ட் பண்றேன். அப்ப கோட்டாபய ராஜபக்சே டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்க நேரம் நவமணியை கொண்டு நீங்க லேக் ஹவுஸ்ல அரசாங்க அச்சகத்துல பிரிண்ட் பண்ணி முஸ்லீம் மக்கள பிரச்சனையை போட இல்லாண்டி பேந்து நவமணி முஸ்லீம் மக்கள பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லலாம். அது அந்த காலத்தில் நடத்தவை, அதுக்காக நாங்கள் குட்டு மொத்தமாக நவமணி வந்து முஸ்லீம் மக்களுக்கு எதிராக செயற்பட்டு சொல்ல முடியாது. ஒரு சில நீங்கள் இதை சலித்துக் கொள்ளக்கூடாது. இப்படியான நிலைமைகள் ஒரு விஷயம் காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறி நடக்கும். இவ்வளவு கல்லறி உங்களுக்கு நடக்குது என்ற அர்த்தம் நீங்கள் நன்றாக காய்க்கிறீர்கள் என்ற அர்த்தம். இந்த வகையிலே எமது மின்ன நிகழ்ச்சி நன்றி செயல்கின்றோம். மீண்டும் ஒரு மின்ன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி.